अथ श्रीमद्भगवद्गीता अथ चतुर्दशोऽध्यायः पञ्चमश्लोकम्। सत्त्वं रजस्तम इति गुणाः प्रकृतिसंभवाः निबध्नन्ति महाबाहो देहे देहिनम् अव्ययम् तत्र सत्त्वं निर्मलत्वात् प्रकाशकम् अनामयम् सुख संगेन बध्नाति ज्ञान संगेन चानघ रजो रागात्मकं विद्धि कृष्णा संग समुद्भवम् सन्निबध्नाति कौन्तेय कर्म संगेन देहिनम् तमस्त्वज्ञानजं विद्धि मोहनं सर्वदेहिनाम् प्रमादालस्य निद्राभिः सन्निबध्नाति भारत सत्त्वं सुखे संजयति रजः कर्मणि भारत ज्ञानमावृत्य तु तमः प्रमादे संजयत्युत रजस्तमश्चाभिभूय सत्त्वं भवति भारत रजस्सत्त्वं तमश्चैव तमस्सत्त्वं रजस्तथा। सर्वद्वारेषु देहेस्मिन् प्रकाश उपजायते ज्ञानं यदा तदा विद्यात् विवृद्धं सत्त्वमित्युत लोभः प्रवृत्तिरारम्भः कर्मणा अशमस्पृहा रजस्येतानि जायन्ते विवृद्धे भरतर्षभ। யாருக்கு பத்து பாட்டு இந்த விதர்ப தேசம் அப்படின்னு ஒண்ணு அங்க ஒண்ணு இல்ல நம்ம பார்த்தோம். அந்த விதர்ப தேசம் வந்து நளனுடைய நாட்டுக்கு பேரு, நளன் தமயந்தி. அந்த நளன் ஆண்டது விதர்ப தேசம். இப்போ விதர்பா அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரால ஒரு பகுதிக்கு பேர் இருக்கு. அண்மையில பஞ்சத்தில் அடிப்பட்ட இடம் தக்காண பீடப்பம் இந்தியாவுடைய அந்த நடுப்பகுதி கிட்ட வரும், அதான் விதர்ப தேசம். அது ஒரு தகவல் கண்டுபிடிச்சது.
பத்தாவது பாட்டு வரைக்கும் எதை எடுத்துருக்கு ஞாபகம் இருக்கிறவங்க கேட்குங்க. ரஜஸானது ஆறாவது ஏழாவது பாடல். ரஜஸானது ஆசை வடிவுடையது, திருஷ்ணா வேட்கையையும் சங்க பற்றுதலையும் ஏற்படுத்தி ரெண்டுமே அதிலிருந்து உற்பத்தி ஆகும். ஒரு பொருளை பார்த்தா ஆசை வரும், வரலாம், வரும்ல வரலாம், அப்படி வந்ததுன்னா அதை அடையணுங்கிற வேட்கை வரும், அப்புறம் அதுல பற்றுதல் வரும், அதை அடைஞ்ச பிறகு அதை இழக்க முடியாது, பற்றுதல் வரும், இழந்தா நமக்கு சங்கடமா இருக்கும். சில ஆட்கள் பாத்தீங்கன்னா எனக்கு சின்ன சில ஆளுங்க சொல்லணும், சின்ன சின்ன சொல்லிடுவோம், எனக்கு சின்ன பிள்ளைகள் ஒரு உண்டு, வீட்டில் சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ் போடாமல் நடப்போம், அதில் கூப்பிட்டு அம்மா நான் குட்டி ஆட்டா முழுக்க பாட்டெல்லாம் பாரு ட்ரெஸ் போட்டு விட்டு ட்ரெஸ் போடணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அவன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டே நடப்பேன். அப்புறம் சொல்லுவாங்க ஒரு வேர்க்க இல்லையா இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டே நடக்க அப்படிம்பாங்க. ஒருக்கு அப்படி சொல்லுவாங்க, ஒருக்கு அப்படி சொல்லுவாங்க, நமக்கு இப்போ கன்ஃபியூஷன், ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே நடப்போம், டெய்லி தோசி தோசி புது தோசி போடணும்னு சொன்னாரு. அப்போ உங்க அக்கா உங்க தங்கச்சி நான் இன்னும் பேசிக்கிறல்ல, நீங்க இருக்கும் அங்க உங்களுக்குள்ள பேசிட்டு நான் வந்து கிளாஸ் ஆகிட்டு இருக்கேன். அவ என்ன உங்களை சொல்ல ஆனா நாங்க இன்னும் பேசிக்கிறல்ல. அப்போ என்ன அப்படின்னா நமக்கு அந்த ட்ரெஸ் பிடிச்சு போகுது, பிடிச்சு போனோடனே ஒரு விட நம்மகிட்ட இருக்கிறதுல அதுதான் உருப்படியான ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கும், அதனால நம்ம அந்த ட்ரெஸ்ஸை காட்டாமலே போட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு நிமிஷம் அறிவோம் வர அப்போ நமக்கு வந்து ஒரு ட்ரெஸ் பிடிச்சு போச்சு அப்படின்னா ஆசைப்பட்டோம், அப்புறம் எப்பவுமே அதை போட்டுக்கிட்டே இருப்போம். எத்தனையோ இருக்கும், துவைச்சு போடலாம், மாற்றி மாற்றி போடலாம், ஆனால் நமக்கு பிடிச்சு பிடிச்சா அதையே போட்டுட்டு இருப்போம். இது ஒரு விதமான பற்றுதல், இந்த மாதிரி இதுக்கு பற்றுதல்னு பேர். வேணும்னு நினைக்கிறதுக்கு திருஷ்ணா வேட்டின்னு பேர். அது வந்த பிறகு அதை விடாமல் பிடிச்சு வச்சுக்கிடணுமே அதுக்கு பற்றுதல்னு பேர். அப்போ அது மட்டும் இல்ல, இப்போ வீட்டில் பிள்ளைகள் வந்து சொன்னா கேட்காது, பிள்ளைகள்லாம் சொன்னா கேட்க கூடாது. அப்போ அம்மா என்ன சொல்லுவாங்க, திட்டுவாங்க. சில சமயத்தில் திட்டு ரொம்ப கூடி பார்த்ததுன்னா பிள்ளை சொல்லுவாங்க என்ன இருக்கு பத்த அப்படிம்பாங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க ஆமா சின்ன பிள்ளையிலேயே தள்ளி பல்ல ஊற்றி கொண்டிருக்கணும் தவறி போச்சு அப்படிம்பாங்க. அம்மா இல்ல இதெல்லாம் நடந்து சண்டையெல்லாம் நடந்து எல்லாரும் கிளம்பிட்டு போய அப்புறம் சாப்பாட்டு நேரம் ஆகுது. அதனால அம்மா மக்கா மக்கா உனக்கா உனக்கு பிடிச்ச தோசை சுட்டுருக்க மக்கா உலக பிடி வச்சுட்டு தர மக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து செஞ்சுவாங்க. இல்ல உனக்கு சாம்பார் பிடிக்கும் அவியல் பிடிக்கும் நான் வச்சிருக்கேன் உனக்கா வேண்டி வச்சுக்க வந்து சாப்பிடும் மக்கா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. என்னையா பெத்தன்னு கேட்ட பிள்ளை தானே, அந்த பிள்ளைக்கு தாங்கணும்னு தேவையில்லையே, அது அம்மாவுக்கு ஏன் பிள்ளை அப்படின்ட்டு பட்டுதல், அதனால போய் தாங்கி எப்படியாவது சாப்பிட வச்சிருவாங்க. ராத்திரி தூக்கம் சாப்பிடாம படுக்கப்படாதுமக்கா ஒரு வாயா சாப்பிட்டுருமக்கா அப்படின்னு சொல்லி சாப்பிட வச்சிருவாங்க. ஏன்னா அம்மாவுக்கு குழந்தைகிட்ட பட்டுதல். நான் உங்க அப்படி சொன்னேன்னு நினைக்கேன், ராம்குமாருக்கு அப்பா என்ன சொல்லுவாரு, என் பிள்ளை எனக்கு வாயில வரல கொடுத்தா கூட கடிக்க தெரியாது அப்படிங்கிறாரு. சுவாமிக்கு அப்பா அவனை உடனே தூக்கல போடணும், விசாரணை வேண்டாமா உடனே தூக்கல போடணும் அப்படின்ட்டு அவரு. இதுவே நீங்க காசியை நினைச்சு பாருங்க,
சுவாதிக்க சகோதரன் செய்து ராமகுமாருக்கு சகோதரிக்கு போய் ஆயிருந்ததுன்னா சுவாதிக்கு அப்பா என்ன சொல்லுவாரு? ராமகுமாருக்கு அப்ப போய் சொல்ல செல்ஃபுன்னு அவர் சொல்லுவாரு, சுவாதிக்கு அப்பா சொல்ல செல்ஃபு ராமகுமாருக்கு அப்பா சொல்லுவார். ஏன் பற்றுதல்? அப்போ பற்றுதல் ஒரு பொருளை நம்மளால விட முடியாமை, அது இல்லாம இருக்க முடியாமை, இதுக்கு பற்றுதல் பேர். திருஷ்ணாங்கிறது ஒரு பொருள் வேணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வேட்கைன்னு பேர். இந்த ரெண்டும் ரஜஸ்ல இருந்து பிறந்தது. சமுத்பவம் ரஜோ ரஜஸ்ல இருந்து பிறந்தது. அது என்ன பண்ணும்? கர்ம சங்கேன தேகினம் பத்னாதி, கர்மத்தின் மூலமாக ஒருவனை பிணைக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு ஆசை வருது, நம்ம 2:62 பாடம் நினைக்கிறேன். ஜாயதோ விஷயம் பும்சக சங்கத்தேஷு உபஜாயதே சங்கா சஞ்சாயதே காமக காமா காமா குரோதோ விஜாயதே அப்படின் போகுது. அது என்ன பாருங்க, முதல்ல ஒரு பொருளை பத்தி நினைக்கிறோம். முதல் நினைப்பு தப்பு இல்லை, நமக்கு என்னவா இருந்தாலும் சரி, முதல் நினைப்பு என்ன வந்தாலும் சரி, அதை தப்புன்னு நீங்க நினைக்க வேண்டியது இல்லை, அதை பத்தி புலம்ப வேண்டியதே இல்லை, அதை பத்தி புழுங்க வேண்டியதே இல்லை. முதல் நினைப்பு நமக்கு வாசனைகள், பூர்வ ஜென்ம கர்மங்கள் இதெல்லாம் அனுசரிச்சு நமக்கு தோணும். அதுக்கு அடுத்தது அதை வளர்த்தணுமா வேண்டாமா, திருப்பி திருப்பி அதை நினைக்கணுமா வேண்டாமாங்கிறது நம்ம கையில் இருக்கு. அப்ப தியாயத்தோ விஷயம்னா திருப்பி திருப்பி அதை பத்தி நினைக்கிறது. திருப்பி திருப்பி நாம் அதை பத்தி நினைக்கும் போது நமக்கு அது மேல ஒரு ஆசை உண்டாகுது. அப்புறம் அந்த ஆசையே இன்னும் அதிகமாகும் போது எனக்கு அது வேணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. அப்புறம் அதை அடையலாம் அடையாம போகலாம். அதுக்கப்புறம் கதை வேற. இப்ப ஒரு ரோஜா பூ இருக்கு பாக்குறோம், பக்கத்து வீட்டு ரோஜா பூ, நம்ம ரோஜா பூவும் இல்ல, பக்கத்து வீட்டு ரோஜா பூ பாக்குறோம், கடைக்கு போகும்போது பாக்குறோம், கடைக்கு காலேஜ் இங்க போகும்போது பாக்குறோம், மனசுக்குள்ள அப்படியே ஒரு ஆசை புரிஞ்சுட்டாரு. திருப்பி வரும்போதும் அந்த ரோஜா பூ கண்ணப்படுது. அது பாத்துக்கிட்டு பிரச்சனை வேணும், ஒரு தடவை பார்த்துருந்தா தப்பிச்சிருக்கோம், ரெண்டாம் தடவை பார்த்துட்டோமே இனி வேணும். கிருஷ்ணா அடுத்தது பர்சேஸ், அதை நம்ம தலையில வச்சிருந்தோம், நமக்கு சந்தோஷம். அதை வந்து நம்ம ஃப்ரெண்டு வச்சு பார்த்தேன், ஏ இந்த ரோஜா பூ நல்லா இருக்கேன் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு எடுத்து தான் வச்சுக்கேன், அவ்வளோதான். அப்புறம் நண்பர்களா இருந்தா பிளேட்ல இருந்து கூட எடுத்து விடுவாங்க. அதனால இப்போ நமக்கு அந்த பொருள் வேணும்னு தோணின உடனே நாம என்ன பண்ணோம்? திருடுறதுக்கு கூட அடுத்த கொஞ்சம் திருடத்துக்கு ஊர்ல திருடுறதுக்கு கூட தயாராகிறோம். ஒரு ஆசையும் ஒண்ணு வந்துட்டதுன்னா அந்த ஆசையோட ஒட்டி நமக்கு செயல்களும் ஆரம்பிச்சிடும். இது என்ன விதமான ஆசையாகவும் இருக்கலாம். இப்ப நாம வந்து டாக்டர் ஆகணும்னு நினைச்சோம் அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிருவோம். அது டாக்டர் சிஓ ஐஏ இந்தியன் அடிக்கலை சர்வீஸ் ஏதோ ஒண்ணு, எதுனாலும் நமக்கு ஆசை வந்துட்டுதுன்னா அதுக்கு ஏத மாதிரி செயல்கள் ஆரம்பிச்சிருவோம். அப்போ நம்முடைய ஆசைக்கு தகுந்தது மாதிரியான செயல்கள்ல நாம ஈடுபடுவோம், செயல்கள் நமக்கு தானாகவே ஆரம்பிச்சிடும். அதுதான் கர்ம சங்கேன, செயல்களை கொடுத்து அது நம்மளை பந்தப்படுத்துது அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. 8th ஸ்லோகம் முதல்ல ரஜஸ் சத்துவத்தை பத்தி சொல்லி, அப்புறம் ரஜஸை பத்தி சொல்லி, அடுத்தது தமஸ். அது என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல அதனுடைய வடிவம் எப்படிப்பட்டது, அதனுடைய தன்மை எப்படிப்பட்டது அப்படின்னு. சத்துவம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னாரு, பிரகாசகம் அனாமயம் ஒளிமிக்கது துன்பம் தராதது அப்படின்னாரு. ரஜஸ் என்ன சொன்னாரு, ஆசை வடிவானதுன்னு சொன்னாரு. தமஸ் என்ன வடிவானது, அஜ்ஞானஜம் அறியாமையிலிருந்து பிறக்கக்கூடியது தமஸ். அப்புறம் எனக்கு ஞாபகம் இருக்கு 2 முன்னாடி அஜ்ஞானங்கிற வார்த்தையை எடுத்து கொஞ்சம் விலாவாரியாவே சொன்னேன். அதுக்கு சொன்னப்ப அந்த கிளாஸே அஞ்ஞானத்துல தான் போச்சு. அஜ்ஞானஜம் அறியாமையிலிருந்து பிறக்கிறது நான் சொன்னேன். அந்த அறியாமையில ஒண்ணுதான்
பத்து மாசம் சமுந்து பேத்த அப்பா அம்மாவை விட்டுக்கிட்டு இவனோ ஒரு ஓடுகாலிக்கு கூட போறது அப்படின்னு அந்த கிளாஸ்ல சொன்னேன். இதெல்லாம் அறியாமையினால தான் வருது அப்படின்னு சொன்னேன் அஞ்ஞானத்துக்கு நிறைய உதாரணம் சொன்னேன். அதுல ஒண்ணு அது மோகனம் சர்வதேகினா, இதுவும் சொன்னேன். முஹ் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து அந்த வார்த்தை வருது, மயங்குதல் அப்படின்னு அர்த்தம். மயக்கம்னாலே மூள சரி சரியா வேலை சரியன்னு அர்த்தம். இரண்டாவது அத்தியாயம் 62வது பாடல் தியாயத்தோ விஷயான் பும்சகர தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா, காமாத் குரோதோ விஜாயதே குரோதாத் பவதி சம்மோக, அவனுக்கு மூள வேலை செய்யறத நிறுத்தியது. மூள வேலை செய்யினா சம்மோகாத் ஸ்மிருதி விபிரமக, அப்புறம் சரி எது தப்பு எதுன்னு அவனுக்கு தெளிவு போயிடுது. ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசக, அந்தால அறிவு வேலை செய்யறத நிறுத்தியது. புத்தி நாஷா அறிவு வேலை செய்யறது எவனுக்கு நிறுத்தியிருதோ அப்புறம் அவன் நாசமாதான் போனோம். புத்தி நாஷா பிரணாசியதி அப்படிங்கிறார் பகவான். இங்கேயும் அதுதான் மோகனம், உடல் எடுத்தவர்களை மோகப்படுத்துவது. அதுவும் இந்த இதுவும் சொன்னேன். இந்த ஸ்லோகம் சொல்லும் போது பொதுவா நம்ம ஊர்களில் பழைய காலத்துல எல்லாம் காதலிக்கிறதுங்கிற வார்த்தை பயன்படுத்த மாட்டாங்க, அவன் மோகிச்சுட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு உதாரணமும் அந்த கிளாஸ்ல சொன்னேன். இருக்கா ஞாபகம் இருக்கா? அதுவும் சொன்னேன். ஆறு ஸ்லோகம் பார்த்தாலும் ஞாபகம் இருக்கா? அடுத்தது இதனுடைய விளைவு என்ன? முதல்ல அதனுடைய வடிவம் என்ன, சொரூபம் என்னன்னு பார்த்தோம், தன்மை என்னன்னு பார்த்தோம். அடுத்தது அதனுடைய விளைவு. இந்த மூணு இதுலயும் பாத்தீங்கன்னா, ஒன்னு அதனுடைய சத்துவத்தினுடைய தன்மை என்ன, அடுத்தது அதனுடைய விளைவு என்ன, ரஜத்தினுடைய தன்மை என்ன அதனுடைய விளைவு என்ன, தமசனுடைய தன்மை என்ன அஞ்ஞானது, அஞ்ஞானத்தில் அறியாமையில் இருந்து பிறக்கிறது. தன்மை என்ன, பிரமாத. பிரமாத அப்படின்னா மறதியா இருக்கலாம். நான் சொன்னேன் அந்த இதுன்னு சொன்னேன், சாதாரணமா பிரமாதம் அப்படின்னு சொல்லுவோம், அற்புதங்கிற அர்த்தத்தில் சொல்லுவோம். அதுக்கு தமிழ் இல்லை, ஆனா உண்மையிலே சமஸ்கிருதத்துல இதுக்கு அப்படி அர்த்தம் கிடையாது. மறதியா இருக்கலாம், அல்லது உறக்கம் தூங்கியா இருக்கலாம், அல்லது பங்க்சுவாலிட்டி இல்லை அப்படிங்கிற வார்த்தை அன்றைக்கி சொன்னேன். தூங்காமை அப்படிங்கிற வார்த்தையை வள்ளுவர் பயன்படுத்துறவாரு. தூங்காமை கல்வி துணி உடைமைன்னு, தூங்காமைங்கிற அந்த வார்த்தைக்கு உறங்காம இருக்குன்னு அர்த்தம் இல்லை, உரிய நேரத்தில் காரியத்தை செய்யணும் அர்த்தம். பகவத்கீதையிலேயே நாம் சில இடங்களில் பார்க்குறோம், குடாகேஷ அப்படின்ட்டு அர்ஜுனனுக்கு ஒரு வார்த்தையை அவருக்கு சொல்லுவார் கிருஷ்ணன். குடாகேஷனா தூங்காதவன் அர்த்தம் இல்லை, ஒரு தூங்காம இருந்த ஒரு பைத்தியராசில் ஒன்றும் போடுவோம். குடாக்காக ஈஷக, குடாகம்னா தூக்கம், அதனுடைய தலைவன். அதனுடைய தலைவன் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு காரியத்தை எந்த நேரத்துல செய்யணுமோ அந்த நேரத்துல செய்வான். பங்க்சுவாலிட்டிங்கிற அர்த்தமா இருந்த தவிர, அது அதுல காரிய பள்ளிதறி தூங்கியவன் கல்வி இடம்தான் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. அங்கெல்லாம் தூங்குறவன் அர்த்தம் இப்படி தூங்குறது இல்ல, அந்த அர்த்தத்துல பாடல. செய்ய வேண்டிய வேலையை உரிய நேரத்துல சரியா செய்யாதவன் வெற்றியை இழந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. கடமையில் தூங்கியவன் கடைதரில் தூங்கியவன் முதல் இழந்தான், கடமையில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், கல்விதரில் தூங்கியவன் பள்ளிதரில் தூங்கியவன் கல்வி இழந்தான். அங்க வந்து தூக்கம்ங்கிறது இந்த தூக்கத்தை சொல்லல, செய்ய வேண்டிய வேலையை உரிய நேரத்தில் செய்யாம இருக்கிறது. எந்த ஒரு வேலையை எந்த நேரத்தில் எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணும். அப்படி செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை பங்க்சுவாலிட்டி, தமிழ்ல நம்ம வள்ளுவர் வந்து தூங்காமைங்கிற வார்த்தையில பெருந்தல, தூங்காமை கல்வி. அங்கேயும் ராஜா தூங்கா விடாத அப்படின்னு சொல்லல, அதே அர்த்தத்துல நமக்கு பகவத்கீதையிலையும் குடாகேஷக அப்படிங்கிற வார்த்தை அர்ஜுனன் சொல்லியிருக்கு. அவன் செய்ய வேண்டிய வேலையில செய்ய வேண்டியது சரியா செய்யறவன். நீ முன்னாடி எல்லாம் நல்லதா இருந்த, இந்த பொருட்களுக்கு வந்த கூட கெட்டு போனேன் அப்படிங்கிற அர்த்தத்துல கிருஷ்ணன் சொல்றாரு குடாகேஷ அப்படின்னு சொல்றாரு. இங்க பிரமாதங்கிற வார்த்தைக்கு அதே மாதிரி மறதிங்கிற வார்த்தை சொல்லலாம், பங்க்சுவாலிட்டியா இருக்கிற இல்லாம இருக்கிறது அப்படிங்கறது சொல்லலாம். வேறையும் ஒண்ணு இந்த இடத்துக்கு போன சொன்னேன் கொஞ்சம், அது இட அந்த வார்த்தை வந்து தமிழ்ல அதுக்கு சரியான வார்த்தை என்னன்னு நான் இங்க கண்டுபிடிக்கல. இந்த பிரமாதம்ங்கிற வார்த்தைக்கு கொஞ்சம் இடத்தை பொறுத்து அது கொஞ்சம் வித்தியாசமா பொருத்துற மாதிரி இருக்கு. இதுலயே நமக்கு இன்னும் வரப்போகுது அடுத்தது.
அந்த அர்த்தம் கிடையாது. அது மேல சொல்லிட்டேன் தெளிவாட்டு இருக்க, அந்த அர்த்தம் கிடையாது. அப்புறம் ஆலசி சோம்பல் சொல்லலாம், மடி பிரமாதம்னா சோம்பல், அந்த அர்த்தம் மன்னிக்கணும். அதுக்கு அடுத்து இந்த ஆலசியங்கிறது மடி சோம்பல், பிரமாத ஆலசிய, அப்புறம் நித்ரா தூக்கம், இந்த இடத்துல உண்மையான தூக்கம். இந்த மூணையும் கொடுத்து தன் நிபத்னாதி நம்மளை பந்தப்படுத்தும். பந்தப்படுத்துறதுன்னா இந்த மூணு குணங்களையும் கொடுக்கும் நம்மளை, அதனால உருப்படாம பண்ணிடும் அப்படின்னு அர்த்தத்துல சொல்றாரு. அடுத்தது 9வது ஸ்லோகம், சத்துவம் சுகே சஞ்சயதி. நான் எனக்கு ஞாபக சக்தி சரியா இருந்தா இந்த ஸ்லோகத்துல அல்லது இதை பற்றி உள்ள ஸ்லோகங்கள்ல என்ன பண்ணேன் அப்படின்னா 1, 2, 3 நம்பர் போடுங்கன்னு சொன்னேன். சத்துவம் 1, சுகே சஞ்சயதி 2, ரஜக பாரத 1 போட சொன்னேன். பாரத, ஹே பாரத, சத்துவம் சுகே சஞ்சயதி, ரஜக கர்மணி சஞ்சயதி, தூ தமஹ ஞானமாவிருத்திய பிரமாதே சஞ்சயதி, அல்லது உத அப்படிங்கிற வார்த்தையும் முன்னாடி போட்டிருப்பேன். சஞ்சயத்தி உத அது பிறகு சொல்லலாம், அது பிணிக்கிறது அல்லவா அப்படிங்கிற அர்த்தத்தில். அப்படி நம்பர்லாம் சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. அடுத்தது அர்த்தம் சொல்லிடுறேன், மறந்து போனார்களுக்கு ஞாபகப்படுத்தி நானும். சத்துவம் சுகே சஞ்சயதி, சத்துவமானது சுகத்துல நம்மளை தலைக்கிறது பிணைக்கிறது. ரஜக கர்மணி, ரஜசானது செயலில். இந்த இடத்துல இன்னொரு விளக்கமும் சொன்னேன், அப்படின்னா சத்துவம் உள்ளவங்களுக்கும் செயல் கிடையாதா அப்படின்னா அப்படி கிடையாது. சத்துவம் உள்ளவங்களுக்கும் செயல் உண்டு. சத்துவம் உள்ளவங்க கடமையை செய்வாங்க, கடமையை செய்கிறதுல வித்தியாசம் கிடையாது. ரஜக கர்மணி அப்படின்னா ஆசை வயப்பட்டு செய்யக்கூடிய செயல்களை குறிப்பிட்டிருக்கு, கடமையினால செய்யக்கூடிய செயல்களை செய்ய இங்கே குறிப்பிடலை. கர்மயோகி அல்லது சத்துவ குணம் உள்ளவன் தன்னுடைய கடமை எதுவோ அதை செய்வான், அதுவும் செயல் தான். ஆனா நம்ம ஆசையை ரெண்டா பிரிக்கலாம், இதுவும் சொன்னேன். செயலில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆசையை ரெண்டா பிரிக்கலாம். ஆசையில நல்ல ஆசை கெட்ட ஆசை இருக்கு. அதுல நல்ல ஆசை எது அப்படின்னா அது நம்ம படிக்கணும்னு நினைக்கிறோம், பட்டம் எடுக்கணும்னு நினைக்கிறோம், ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் வந்து கெட்ட ஆசை கிடையாது, நல்ல ஆசைகள். இப்ப நம்ம எனக்கு எவ்வளவு ஆசைகள் வேணாலும் நல்ல ஆசையை வச்சுக்கலாம். இந்த நல்ல ஆசையை நிறைவேற்றுறதுக்கு என்ன பண்ணணுமோ தர்மத்துக்கு உட்பட்டு நாம் அதையும் பண்ணலாம், இது எதுவுமே தப்பில்லை. இது எல்லாமே சத்துவத்தில் வந்துடும். மற்றபடி ஆசை இருக்கு, அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நாம அநியாய வழியில போறோம். ஒரு காலேஜில் சீட் எடுக்கணும், ஏதாவது முக்கியமான தெரிஞ்சாக்களை சொல்லி ஒரு சீட் எடுத்துடலாம், அல்லது கொஞ்சம் லஞ்சத்தை கொடுத்து ஒரு சீட் எடுத்துடலாம், வேலை எடுக்கணும் லஞ்சத்தை கொடுத்து வேலை எடுத்துடலாம், இப்படி நினைக்கிறது. இந்த மாதிரி அநியாயமான வழியில நம்ம என்ன சொல்லுவோம், நான் கொடுக்கல வேற யாரும் கொடுப்பா வேலையில எடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு நியாயப்படுத்திக்கிடுவோம். ஆனால் ஒரு தர்மத்துக்கு புறம்பான வழியில, நியாயத்துக்கு புறம்பான வழியில நம்முடைய ஆசையை நிறைவேற்றினால், அதற்காக செயல்களை செய்தால் அதெல்லாம் தான் ரஜத்துல வரும். நீங்க ஒரு 5-6 வகுப்புக்கு முன்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் இந்த அத்தியாயம் தொடங்கும் போது சொன்னேன், அசுர குணம் தெய்வ குணம் ராட்சச குணம், அசுர குணம் ராட்சச குணம் தெய்வ குணம் மூணு சொல்லி பிரிச்சேன். பிரிச்சுக்கிட்டு அதுல ஆசை இருக்கு, அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி இது பண்றவங்க அப்படிங்கிறவங்க அசுரர்கள், அதாவது ஒண்ணு அனுபவிக்கிறதுக்காக வேண்டி அப்படின்னு சொன்னேன். அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்கறதுக்காக வேண்டி பண்றவங்க ராட்சசர்கள் அப்படின்னு சொன்னேன். கிட்டத்தட்ட அதை மாதிரி தான் இங்க. அதனால செயல்ங்கிறது ரெண்டு பேருக்கும் உண்டு. ஆசையும் படக்கூடாதுன்னு நாம சொல்றது இல்ல, புத்தர் சொல்லியிருக்காரு. ஆனா நாம இந்து மதத்துல ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றது இல்ல, ஆசைப்படணும், ஆசைப்படப்பட ஆனந்தமாமே அப்படின்னா. தமிழ் இலக்கியம் தெரியுமான்னு பார்த்தேன், உண்மையிலே ஆசை விட விட ஆனந்தமாமேன்னு பாட்டு, அது திருமூலர். ஆனா அந்த திருமூலரே முன்ன பின்னலும் சொல்லியிருக்காரு, கடவுளை பார்க்கறதுக்கு கடவுளை அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதனால கடவுளை அடையிற ஆசையை வந்து அவர் சொல்லல, வேற ஆசைகளை சொல்லியிருக்காரு, உலகில் ஆசையை சொல்லியிருக்காரு, நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். சரி, அப்போ புத்தர் ஒட்டுமொத்தமா இது பண்ணிடுவாரு. நம்ம அப்படி நம்ம மதத்தில் அப்படி இல்லை.
ஏன்னா கிருஷ்ணனே சொல்றாரு தர்ம அபிரு 10வது அத்தியாயம் ஸ்லோகம் எனக்கு ஞாபகம் இல்ல 10வது அத்தியாயத்துல இருக்கு ஒரு 10ல இருந்து 15 அந்த மாதிரி இது சேட்டன கிடைக்குன்னு தர்மா அவிருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப ஆரம்பிக்கிறதே தர்மம் தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்லோகம் தர்மா அவிருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப அப்படின்னு சொல்றாரு அப்போ நான் வந்து ஆசைகளில் தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசையாக நான் இருக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்றாரு அப்படின்னா அத்தியாயம் தப்பி போச்சா ஒன்பது பாருங்க அடுத்தது எட்டு பார்க்கணுமா கேட்காதீங்க சரி நான் பிறகு கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்புறம் பாத்தீங்கன்னா ஆசை அதனால தப்பு அப்படின்ட்டு கிடையாது ஆசை சொல்ல போனா பரணும் பொதுவா ஆசை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மனுஷனுக்கு இயல்பா ஒரு இது என்ன அப்படின்னா ஆசைதான் அவனை செயல் புரிய தூண்டு நல்ல ஆசையா கெட்ட ஆசையாங்கிறது மட்டும்தான் நமக்கு பிரச்சனை தவிர ஆசையில நமக்கு பிரச்சனை கிடையாது கத்தியில ஏதாவது பிரச்சனை உண்டா என்ன கத்தியில ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது கழுத்தை வெட்டுதோ பழத்தை வெட்டுதாங்கிறது பொருத்தம் அதே மாதிரி ஆசையிலையும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்ல ஆசையே கெட்ட ஆசைங்கிறது தான் பிரச்சனை அதனால நல்ல ஆசைகளில் தப்பு இல்லைங்கிறது தான் நம்முடைய நிலை ஆசை தான் ஒரு மனுஷனை செயல்பட தூண்டுது ஆசை இல்லாம அந்த உலகத்துல ஒரு 99% மனுஷங்களும் வேலை செய்யவே மாட்டாங்க ஒரு உதாரணம் எடுத்துங்க ஞாயிற்றுக்கிழமை கீதா கிளாஸ் இல்லை சமய வகுப்பு இல்லை நீங்க எல்லாம் எத்தனை மணிக்கு எழுப்புவீங்க கற்பனை பண்ணி பாருங்க பத்து மணி ஆனாலும் சரி 11 மணி ஆனாலும் சரி எழுப்ப மாட்டோம் பொதுவா விதிவிலக்கு ஆள் இருக்கலாம் விதிவிலக்கு ஆள் இருக்கலாம் நான் 99 சொன்னேன் ஆனா 100க்கு 99 பேரும் ஒரு மோட்டிவேஷன் இல்லாம எழுப்ப மாட்டாங்க மற்றபடி எழுப்புறவங்க கூட சாதாரண ஒரு 6 மணி 7 மணிக்கு எழுப்புவாங்க பள்ளிக்கூடம் இருக்கிறனாலதான் காலையில் 4 மணிக்கே எழும்பி 6 மணிக்கு வேன் வேன் வந்துடும் அம்மாவும் எழுப்பி பிள்ளையும் எழுப்பி அதுக்கு வேன்ல அனுப்பிக்கணும்னு அவசரப்படுவாங்க மற்றபடி அவங்களும் நமக்கு ஏதாவது செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு இருந்தா மட்டும்தான் அது நம்மளை மோட்டிவேட் பண்ணி நாம சில காரியங்களை செய்வோம் நம்ம கிட்ட நிறைய பேருக்கு அந்த ஒரு இது உண்டு அதாவது நம்ம வந்து சோம்பேறி இல்ல ஆனா நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருந்தா தான் செய்வோம் மற்றபடி நாம செய்ய மாட்டோம் இன்னும் சில பேருக்கு மோட்டிவேஷன் இருந்தாலும் செய்ய மாட்டாங்க சொல்லுவாங்க சுடர் விளக்காதையும் தூண்டுகோல் ஒன்று வேண்டும்னு அவங்கள ஒரு ஆள் வந்து படி படி டாக்டர் படிக்கணுமாக்கா கூட நல்லா படிப்போக்கா அப்படின்னு படி படி சொல்லணும் சொல்லாதான் படிப்பாங்க வெறுமனே ஆசை இருக்கும் அவ்வளவுதான் காரியம் நடக்காது அப்போ ஒரு ஆள் வந்து தூண்டி தூண்டி விடணும் அப்படியானா நமக்கு ஆசை தப்பு இல்ல அந்த ஆசை தான் பொதுவா ஒரு மனிதனை வேலை செய்யறதுக்கு தூண்டுது அப்படிங்கிறது அடிப்படை ஆசை இல்லாம வேலை செய்யற மனிதர்கள் ஒரு விவேகானந்தரோ ஒரு ஆதிசங்கரோ அப்படி இருப்பாங்களே தவிர மற்றபடி மனிதர்கள் அப்படி கிடையாது எந்த ஒரு நீங்க செய்யக்கூடிய ஒரு வேலையும் நீங்க யோசிச்சு பாருங்க அதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஏதோ ஒரு தூண்டுதல் இருக்கும் ஏதோ ஒண்ணு செய்யணும்னு நீங்க நினைச்சிருப்பீங்க அதுக்கான வழிமுறையில இது ஒண்ணு அதனால தான் அதை செய்வீங்க அப்போ அதனால ஆசையை தப்புன்னு நாம சொல்றது இல்ல ஆசைதான் மோட்டிவேட்டிங் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு நாம நினைக்கிறோம் மோட்டிவேட்டிங் ஃபோர்ஸ்னா நமக்கு செயல் செய்ய தூண்டக்கூடிய ஒரு சக்தி அதனால ரஜஸ் கர்மணி பாரத ரஜஸ் வந்து நம்மளை செயல் செய்ய தூண்டுது ஞானம் ஆவருத்தியத்து தமக பிரமாதே தமக தமசானது நம்முடைய அறிவை மறைத்து ஆவருத்தியன்னு மறைத்து நான் போன அந்த வகுப்புல இதுவும் சொன்னேன் ஆவருத்திய விருத் ஆங்கிற வார்த்தை வந்ததுனால ஆவருத்தியன்னு வந்தது ஒரு உபசர்க்கம் அதுக்கு பேரு முன்னொட்டுன்னு தமிழ்ல சொல்லிக்கலாம் அந்த முன்னொட்டு வந்ததுனால அது ஏன்னு வந்தது இல்லாட்டா துவான் வரும் படித்து வா படித்து விட்டு கிருத்துவா செய்து விட்டு அப்படின்னு வர வேண்டிய வார்த்தை இது சாதாரண வந்துருது அப்படித்தான் வந்திருக்கணும் விருத்துவான்னு வந்திருக்கணும் ஆனா ஆகிற எழுத்து வந்ததுனால அது ஆவிருத்திய அப்படின்னு வந்துட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதே மாதிரி அடுத்த ஸ்லோகத்திலயும் ஒரு வார்த்தை வருது
அப்படின்னு அடுத்த சொல்ல வந்து திருப்பி இந்த கேள்வியை கேட்டேன். கேட்ட போது யாரும் சொல்லல, திருப்பி நானே சொல்லிக்கிட்டேன். அப்படியே முகமது வந்து மலை முகமது தவறாட்டா முகமது மலைக்கிட்ட போய் ஆகணும். அது மாதிரி நீங்க இவ்வளவு சொல்லட்டா அவ்வளவு சொல்லி ஆகணும். அடுத்தது ஞானம் ஆவருத்தியத்து தமக, அறிவை மறைத்து தமசானது பிரமாதே மயக்கத்தில் தள்ளுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். சித்பவான் சாமிக்கு இல்லையா உங்க வெள்ளிமலப்புக்கள் என்ன போட்டிருக்காங்க பிரமாதத்துக்கு அர்த்தம்? பிரமாதங்கிற வார்த்தைக்கு வெள்ளிமலப்புக்கள் என்ன அர்த்தம் போட்டிருக்காங்க? உங்க கையில வெள்ளிமலப்புக்கு தான் இருக்கு, அந்த புக்கில் என்ன அர்த்தம் போட்டிருக்காங்க கேட்டேன். பிரமாதம்ங்கிறதுக்கு மதிமயக்கம் போட்டிருக்காங்களா? ஆமா பாத்தீங்கன்னா, அது ரெண்டாவது இந்த பிரமாதங்கிற வார்த்தை ஒரு பச்சோந்தி மாதிரி. இன்னொரு விதத்துல சொன்னா அதை பாராட்டி சொன்னா, திட்டி சொன்னா பச்சோந்தி மாதிரி, பாராட்டி சொன்னா அது வந்து பொருட்செறிவு மிக்க, பிரெக்னன்ட் வித் மீனிங்ஸ் இங்கிலீஷ் சொல்லுவாங்க, பொருட்செறிவு மிக்க. அதனால ஒரு ஒரு பொருள் பன்மொழி, பன்மொழியா இல்ல பல் பல் பொருள் ஒரு மொழி உண்டு. ஆனா இது வந்து சொல் ஒண்ணு அர்த்தம் நிறைய, அதனுடைய டைமென்ஷன்ஸ் ஆஃப் மீனிங் இங்கிலீஷ்ல வைரம் ஒண்ணு இருக்கு வச்சுங்க, அது பட்ட திட்டுவாங்க, அது பல்வேறு முகம் இந்த அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல பேசட்ஸ் பேரு அப்படின்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ்ல நம்ம தைரியமா சொல்லிக்கலாம். அது வந்து பல முகங்கள் அந்த ஒரு சொல்லுக்கு அர்த்தங்கள், ஸ்டேட்ஸ் ஆஃப் மீனிங் சொல்லுவாங்க, பல விதமான மீனிங். அந்த பிரமாதங்கிற வார்த்தையை சொல்லும் போது நீங்க எல்லா விதமான இதையும் மனசுக்குள்ள வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு இதுன்னு நினைச்சுக்கணும். தமிழுக்கு நான் பொருத்தமான வார்த்தை தேடிட்டு இருக்கேன், இன்னும் நான் என் கையில வந்து மாட்டல. சரி, அப்ப நான் அறிவை மறைத்து இது நம்மள பிரமாதத்துல கொண்டு தள்ளிடும். பிரமாதம்னா மதிமயக்கம், சோம்பல், சோம்பல் இல்ல மறதி, அந்த மாதிரி இதை கொண்டு தள்ளிடும். சோம்பலுக்கு வேற வார்த்தை இருக்கு, ஆலசியம் இருக்கு. அடுத்தது நான் இத்தனைக்கும் அந்த வகுப்பு போன வகுப்பு முந்தின வகுப்பு 2 மணி நேரம் எடுத்தேன். ஒவ்வொரு வார்த்தையும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு அலசி அரைச்சி எடுத்தோம். ஓவர் எடுத்தனால மறந்து போதிக்க நினைக்கிறேன். அடுத்தது ரஜஸ்தமச அபிபூய, ரஜசையும் தமசையும் அடக்கி அபிபூய. இந்த அபிபூயங்கிற வார்த்தை தான் கேட்டேன் ஏற்கனவே, ஆவருத்திய சொன்னேன், அதே மாதிரி வார்த்தை தான் இந்த அபிபூய அப்படிங்கறதும். அபிங்கிற வார்த்தை முன்னோட்டு வந்ததுனால பூங்கிற எழுத்து பூயன்னு மாறிட்டது. ஞாபகசக்தி சரியா இருந்தா கூட இதுவும் சொன்னேன், சமஸ்கிருதத்துல வினை சொற்களுடைய பட்டியல்ல முதல்ல வரக்கூடிய பட்டியல் வந்து பூ சத்தாயாம் அப்படிங்கறது தான், அதுல இருந்து வந்ததுதான் பூய அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னும் சொன்னேன்னு ஒரு ஞாபகம். சரி, 2000 பேர் சொற்கள் சமஸ்கிருதத்துல தொகுத்துருக்காங்க. தமிழ்ல அப்படி ஏதாவது பட்டியல் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா சமஸ்கிருதத்துல பாணினி இப்படி தொகுத்து வச்சிருக்கிறாரு. நான் அண்மையில ஒரு தமிழர் பேசுறத கேட்டேன் ரேடியோவில், தொல்காப்பியத்தை போன்ற சிறந்த நூல் இலக்கண நூல் உலகத்திலேயே கிடையாது. எனக்கு தமிழுக்கு இருக்க உண்டு, டெய்லி சாயந்தரம் 6 மணிக்கு சொச்சத்துக்கு ஒரு இது போடுவாங்க, மணக்கும் மாலையே நோ போடுவாங்க. நான் ஏதாவது தமிழர்கள் பேசுவாங்க, சீத்தல் சாத்தனாரோ நல்ல காலம் முடிய பிச்சுட்டேன், அதனால பிரச்சனை இல்லை. அப்போ அதுல ஒரு ஆள் சொல்லாரு, தொல்காப்பியத்துல தெற்கு இருக்கு வடக்கு இருக்கு இதெல்லாம் பாணினி இலக்கியத்துல இல்லவே இல்லைன்னு. இந்த கோம்பைனுக்கு தெரியாது, பாணினி வந்து சூத்திர பாட்டம்னு ஒண்ணு இருக்காரு, அதுல தொல்காப்பிய சூத்திர பாட்டம், அது வந்து 8 அத்தியாயம் இருக்கனால அஷ்டாயி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. சூத்திர பாட்டம் சூத்திரங்கள் எல்லாம் தனியா ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்காரு, அதாவது இலக்கணப்படி ஒரு மொழி எப்படி வேலை செய்யும் தனி லிஸ்ட். அப்புறம் தாத்து பாதம் ஒரு தனி லிஸ்ட் எழுதிருக்காரு, அதுல வேற சொற்கள் எழுதிருக்கிறாரு. அதே மாதிரி சப்தத்தை பத்தி அதுக்கு ஒரு தனி இலக்கணம் எழுதிருக்கிறாரு, எப்படி உச்சரிக்கிறது அப்படிங்கிறது அது தனியா எழுதிருக்கிறாரு. அதுக்கு வந்து சிக்ஷா இலக்கணம் அப்படின்னு நினைக்கிறேன், அது ஒன்று தனியா எழுதிருக்காரு. இப்படி அவர் வந்து பிரித்து பிரித்து எழுதிருக்கிறாரு. ஆனா நீங்க சூத்திர பாட்டத்துல போய் தொல்காப்பியத்தில் இருக்க மாதிரி இருக்கான்னு ஒப்பிட்டு பார்த்தா இருக்காது, அது வேற புக்ல தான் எழுதி வச்சிருக்காரு ஐயா, என்று அந்த புக்ல போய் ரெஃபர் பண்ணணும். அதனால முதல்ல சமஸ்கிருதத்தோட ஒப்பிடணும்னா நீ முதல்ல சமஸ்கிருதம் படிச்சிருக்கணும், இல்லைன்னா வாயை மூடிக்கிட்டு இருக்கணும்.
தமிழை பத்தி மட்டும் பேசு, நல்லா பேசு, பேசிட்டு போ. அதான் பாரதியார் வந்து ஒரு பாட்டு எழுதிருக்கிறார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். அவருக்கு ஏதோ கொஞ்சம் மொழி தெரியும், எல்லா மொழியும் நாலஞ்சு மொழிகள் அவருக்கு தெரியும். ஆனா அவரு எழுதியிருந்தாருன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. பாரதியார் பேசுறதை எடுத்து போட்டாலே கேட்கறதுக்கு அழகா இருக்கும். அதை விட்டுட்டு ஒரு இத்து போல ரெக்கார்டு வரை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. சரி போட்டு, ஒவ்வொரு ஆளுக்கும் அந்தந்த இடம் என்ன பரமசிவன் கழுத்துல இருந்து பாம்பு கேட்டதான்ங்கிற மாதிரி அவர் ரேடியோ ஸ்டேஷன்ல அவருக்கு ஒரு பதவி கொடுத்துருக்கு. அதெல்லாம் அப்படி பண்ணுவாரு. எது சொல்லவனே பாரதியார் அவர் பாடியிருக்காரா, வினோபா பாவேன்னு ஒரு பெரியவர் இருந்தார். ஆமா, அவர் வந்து காந்திஜியோட சிஷ்யர் சொல்லுவாங்க, ஆனா அவர் குரு மிஞ்சிய சிஷ்யர். அதனால அவர் வந்து காந்திஜியோட பெரியார்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. அவருடைய வாழ்க்கை எல்லாமே அப்படிதான், ரொம்ப திறமசாலி. பூமி தான இயக்கம்னு ஒரு இயக்கம், பணம் இருக்கிறவங்ககிட்ட இருந்து அவனுடைய நிலம் இருக்கிறவங்ககிட்ட இருந்து அந்த நிலத்தை எல்லாம் விடுங்கிறது. இன்னைக்குள்ள கோம்பகாட்ட என்ன பண்ணிருப்பான், ஒரு கத்தியும் கம்பும் கொண்டு போய் அடிச்சு குறுங்கி இருப்பான். அவர் அப்படி இல்ல, போய் அவன்கிட்ட போய் நான் நல்ல விதமா பேசி நான் ஏழைகளுக்கு பயன்படும் குடியா அப்படின்னு பேசி இவ்வளவு பெரிய ஆளு நம்மகிட்ட கேட்கறாங்கன்னு தான் முடிஞ்சுட்டான். இப்படி கேட்டே வாங்கிட்டாரு நிறைய பேர்ல. பூமிதான இயக்கம்னு ஒரு பேரு, அதை நான் சிறப்பா பண்ணது அவர் தான். அவருடைய ஒரு புக்கை படிச்சுட்டுதான் நம்ம இப்படி ஆயிட்டோம். கல்வி சிந்தனை ஒரு புக் எழுதியிருக்காரு, அதுல நம்மளுடைய கல்வி திட்டம் எவ்வளவு கோம்பகாரமா இருக்கு அப்படின்னு எழுதியிருந்தாரு. அதை படிச்சேன், இந்த அந்தாலே படிக்க போறேன்னு முடிவு பண்ணேன். அப்புறம் அந்த பெரியவர் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, பாரதியார் எப்படி அப்படி சொல்லியிருக்காரு தெரியுமா, தமிழ் மொழி எவ்வளவு சிறப்பு தெரியுமா அப்படின்ட்டு அவர் அடிச்சு பேசியிருக்காரு. பாரதியாருக்கு நாலஞ்சு பாஷம் தெரியும், அவருக்கு இந்தியாவில் அத்தனை பாஷம் தெரியும். ஏன்னா இந்தியா முழுதுக்காக நடந்தவர் அவர். அவருக்கு வெறுமனே பட்லர் இங்கிலீஷ் இல்ல, நல்லாவே தெரியும். டைகர் லயன் மாதிரி அந்த இங்கிலீஷ் இல்ல, உண்மையிலே நல்ல இங்கிலீஷே தெரியும். அப்ப அவரு என்ன பண்ணாரு, சரி யாமறிந்த மொழிகளிலே தாய்மொழி போல் இனிதாக எங்கும் காணும் அப்படி போய் எழுதிக்கலாமே, சளை சீரோனும் தட்டாத அப்படின்னாரு. கேட்டது அசுந்து போனாரு. உண்மைதான், தலை சீரோனும் தட்டாது. கரெக்டா பாரதியருடைய இதுக்கு மாற்றி வார்த்தை போட்டு அதை அதே பாடி வச்சாரு. தாய்மொழி எல்லாருக்கும் தாய்மொழி பெருசுதான், ரொம்ப பீத்திக்கிட வேண்டாம், தமிழ் பெருசு இருக்கட்டும், அதுக்காக ரொம்ப பீத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. எது சொல்ல வரேன், ஒவ்வொரு பாஷைக்கும் ஒவ்வொரு அழகு இருக்கும், ஒவ்வொரு பாஷையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்தந்த பாஷையை அப்படி அப்படியே அனுபவிக்க ரசிக்க பழகணும். நமக்கு தியானத்துல சாமி சொல்லுவாங்க, மலையை பார்க்கிறோம், மலை வந்து வேற விதமா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறது இல்லை, அதனால மலையை நமக்கு ரசிக்க முடியுது. கடலை பார்க்கறோம், கடல் வேற விதமா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை, அதனால கடலை ரசிக்க முடியுது. எவனாவது மலையை பார்த்துக்கிட்டு எதுக்கு இப்படி கோணல் மணலா இருக்கு, ஒரு நிரப்பா இருந்தா நல்லா இருக்குல்ல, அப்போ அதுக்கு மேல அவங்க அந்த மலை ரசிக்குமா? கடலை பார்த்துக்கிட்டு இப்ப பார்த்தாலும் கடப்படாது, ஒரே அலையா இருக்கு, அமைதியா நிசப்தமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சா அதுக்கு கடலை ரசிக்க முடியுமா? அதனால இது வந்து நம்ம வாழ்க்கையில நமக்கு தெரிய வேண்டிய அடிப்படை விஷயம். அந்த அமாசிக்க வேண்டி மட்டும் சொல்லல, நம்ம வாழ்க்கைக்கு தெரிய வேண்டிய அடிப்படை விஷயம் என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை அது அப்படி அப்படியே நமக்கு ஏத்துக்கிறதுக்கு நம்ம பழகணும். நம்ம புருஷன் ஒரு விதமா இருக்கலாம் ஏத்துக்கணும், பொண்டாட்டி ஒரு விதமா இருக்கலாம் ஏத்துக்கணும், அம்மா ஒரு விதமா இருக்கலாம் ஏத்துக்கணும், பிள்ளை ஒரு விதமா இருக்கணும் ஏத்துக்கணும். இப்படி எது எது எப்படி எப்படி இருக்குதோ அதை நாம அப்படி எப்படி ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிம்மதியா இருக்கலாம். அப்பதான் அது நமக்கு அழகா இருக்கும், அதை அனுபவிக்கக்கூடியதா இருக்கும். எந்த ஒரு பொருள் வேற விதமா இருக்கணும்னு நம்ம நினைச்சிட்டோமோ அப்பவே அந்த பொருள் நமக்கு நிம்மதியை இழக்க வச்சோம். நம்முடைய நிம்மதி இழப்புக்கு முக்கியமான காரணம் நாம இன்னும் ஒண்ணு வேற விதமா இருக்கணும்னு நினைக்க, அது அதனுடைய இயல்புல இருக்கணும்னு நினைக்கிறேன். தண்ணி வந்து மார்கழி மாசம் காலையில கொஞ்சம் சூடா இருந்தா நல்லா இருக்குல்ல அப்படின்னு நினைச்சா, இல்ல டீ மே மாசத்துல கொஞ்சம் குளிரா இருந்தா நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சா, அதனுடைய தண்ணியை புரிஞ்சுக்கிட்டு
ஏப்ரல் மாசத்துல சூரியன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்களா? அது ஒரு தீ தான். நம்ம என்ன செய்யலாம்? அது அதுக்கு பாட்டுக்கு இருக்கட்டும். நம்ம ஒரு ஏசி வாங்கி வைக்க முடியுமா, இல்ல கூலர் வாங்கி வைக்க முடியுமா, இல்ல நம்ம தண்ணிக்குள்ள போய் ஏறுவோம் போய் கடத்திக்கிடுவோமா, அப்படியே நம்ம யோசிக்கலாமே தவிர அதை மாத்தமா நம்ம யோசிக்க முடியாது. யோசிச்சா நமக்கு அறிவில்லை நடத்தும். நாம் இந்த உலகத்தில் நிம்மதிக்கு அடங்கிடவே மாட்டோம். ஒன்று ஒரு பொருளை அதனுடைய சுபாவத்தை மாத்தணும்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில நிம்மதி போச்சுது. நிறைய குடும்பங்களை பிரச்சனை தெரியுமா, புருஷன் எப்படியாவது பொண்டாட்டியை மாத்தணும்னு நினைப்பான், பொண்டாட்டி எப்படியாவது புருஷனை மாத்தணும்னு நினைப்பான். நடக்கக்கூடிய விஷயமா? கடவுள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுபாவத்துல பிரகிருத்தின்னு நம்ம ஒரு கிளாஸ் ரெண்டு மூணு கிளாஸ் பார்த்தோம். பிரகிருதி ஒவ்வொரு சுபாவத்துல படைச்சு வச்சிருக்கிறாரு. அது அதுவா மாறினா தான் உண்டு, நம்ம மாத்த முடியாது. அதனால அடுத்தவங்களை மாத்தணுங்கிற இதை விட்டாலே நமக்கு நிம்மதி வந்துடும். அதனால தான் அந்த ஒரு பிரேயர் பிரார்த்தனை, இறைவா என்னால் மாற்ற முடியாத விஷயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தா, என்னால் மாற்ற முடிந்த விஷயத்தை மாற்றுவதற்கான அறிவையும் வலிமையும் தா. எல்லாத்துக்கும் மேல என்னால் எதை மாற்ற முடியும் எதை மாற்ற முடியாது என்று புரிந்து கொள்ளக்கூடிய விவேகத்தை தா. யாரு மாத்த முடியாத விஷயத்துல போய் மண்டையை போட்டு முட்டிட்டு இருக்குது, மாத்த முடிய விஷயத்தை போட்ட விட்டுக்கிட்டு அதுவும் சரியா? அதனால முதல்ல எது மாற்ற முடிஞ்சது எது மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கணும், அப்புறம் மாற்ற முடிஞ்ச விஷயத்துல மாற்றதுக்கு முயற்சி பண்ணணும், மாற்ற முடியாத விஷயத்தை ஏற்றுக்கணும். இதுதான் வாழ்க்கையில நிம்மதிக்கான சூத்திரம். இத மாதிரி அபிபூய அப்படிங்கறதுலயும் அதெல்லாம் சைடு ட்ராக் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஸ்கூல்ல இருப்பாங்களா, அது மாதிரி இவ்வளவு சொன்னதெல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல சேர்த்துக்கணும். இப்ப இங்க வருவோம், ரஜசையும் தமசையும் அடக்கி அல்லது அதை ஓவர்வெல்மிங் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அதை மேலெழுந்து சத்துவம் வருது. ரஜசையும் தமசையும் மேலெழுந்து வருதுன்னா அது அடங்கி போச்சுன்னு அர்த்தம். அடுத்தது ரஜஸ் வந்து என்ன பண்ணுது, சத்துவம் தமஸ் செய்வ, சத்துவத்தையும் தமசையும் அபிபூய அதை அடக்கி மேலெழுகிறது. இந்த இடத்துல மேலெழுதுனா கூடுதலா இருக்குதுன்னு அர்த்தம், அதை ரெண்டு காட்டிலும் இது கூடுதலா இருக்குது. அதே மாதிரி தமஸ் என்ன பண்ணுது, சத்துவம் ரஜஸ் சதா அப்படின்னா அவ்வாறே. இந்த இடத்துல நான் ஒண்ணு சொன்னேன் அந்த கிளாஸ்ல என்னென்ன சொன்னேங்கிறத ஞாபகப்படுத்துறேன். இந்த தத்தா வந்த போது சொன்னேன், தப்பாட்டு சொன்னேன் முதல்ல, எதா எதா ஹி தர்மசிய கிளானி இருப்பாவதி பாருன்னு தப்பா சொல்லிக்கிட்டு, அப்புறம் இல்ல அது வந்து எதா எதா இல்ல, எதா எதா ஹி தர்மசிய எப்பொழுது எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு அழிவு நேருகிறதோ தளர்வு நேருகிறதோ அப்படின்னு சொல்லி திருத்திட்டு, ஏ எதா மாம் பிரபத்தி அந்த அங்கதான் இந்த எதா வருது, எதா ததாங்கிற வார்த்தைகள் அவ்வாறு அப்படிங்கிற அர்த்தத்தை தரக்கூடியது அப்படின்னு சொன்னேன். இந்த எப்படி ரஜசும் தத்துவமும் மற்ற ரெண்டையும் அடக்கி மேலெழுகிறது, அதே மாதிரி தமசும் சத்துவத்தையும் ரஜசையும் அடக்கி மேலெழுகிறது அப்படின்ட்டு சொன்னேன். இதுவரையிலும் போன வாரத்துக்கு முந்தின வாரம் முடிச்சோம். அதுக்கு அடுத்தது போன வாரத்துல நம்ம உடல்ல காத்தடைச்ச காயமே இது பொய்யடா, காத்தடைச்ச பையடா அப்படிம்பாங்க. ஆனா இந்த உடம்புங்கிற ஒரு விசேஷம். சாதாரணமா பலூனு காலையில அந்த பந்து எல்லாம் காத்தடைச்சா அதை வந்து மூடிடுவாங்க, மூடி வைக்கலன்னா காத்து போயிடும். ஆனா சில சமயம் சில பலூன்ல ஓட்டை கிடக்கும், வாங்கும்போது நம்ம சரியா கவனிக்காம வாங்கிடுவோம், இல்ல வாங்கி பயன்படுத்தும் போது ஓட்டை வந்துடும், அப்புறம் நம்ம ஊதுனா காத்து என்ன செய்யும், அந்த ஓட்டை வழியா போயிட்டே இருக்கும். ஆனா நம்ம உடம்பு பாருங்க 9 ஓட்டை இருக்கு, ஆனா இதுக்குள்ள காத்து நிக்குது, உள்ள போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்குது. நவத்வாரே புரே தேஹி அப்படின்னு கிருஷ்ணன் வந்து பின்னாடி ஒரு அத்தியாயத்தில் சொல்ல போறாரு. யாரோ சில பேருக்கு அது தெரியலன்னு நினைச்சது, உபனிஷத் ரிஷிக்கு கிருஷ்ணன் 9 கட்டோபனிஷத்துல சொல்றது புறம் ஏகாதச துவாரம், 11 துவாரங்களுடைய இந்த உடம்பு அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார். சரி, எப்படியானாலும் உடம்பு முழுக்க ஓட்டை தான், வேர்வை துவாரம்
அவங்க எல்லாம் எண்ணெய் விட்டு போனாங்க, அதையும் நான் சேர்த்துக்கிட்டீங்க, உடம்பு முழுக்க ஓட்டதான். ஆனாலும் இந்த காத்து வெளியே போகாம நிக்குது. காத்து போச்சுன்னா, மூச்சு போச்சுன்னா பேச்சு போச்சு, நாடி அடங்கிடும். ஆனாலும் நம்ம மூச்சு போகாம வந்துட்டு இருக்குது. அதுக்குதான் சொல்லுவாங்க இந்த உதானன்னு ஒரு இது உங்களுக்கு பஞ்சபிராணத்துல வரும். அதுதான் அந்த உயிரை கொண்டுட்டு போறது. பிறகு கீதையிலையும் வருது, மனசஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. 15வது அத்தியாயத்துல 7-8வது பாடல் நினைக்கிறேன். எப்படி வாயுவானது மலர்களில் இருந்து மனத்தை கொண்டு போகுதோ, அதே மாதிரி இந்த ஜீவன் மனம் முதலான 6 இந்திரியங்களையும் கொண்டு போகுது அப்படின்ட்டு. எத்தனை? 8-9. காற்றானது மலர்களிலிருந்து மனத்தை பாட்டான். மனசஷ்டானி இந்திரியாணி, இது 2வது வரி. பிரகிருதிஸ்தானி கர்ஷதி 7. 6வது பாட்டுலையும் 7வது பாட்டும் சேர்ந்துருப்போம். மமை ஏவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனக. என்னுடைய ஒரு அம்சம் தான் இந்த உலகத்துல எல்லா உயிர்களையும் இருக்குது. மமை வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனக மனசஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. பிரகிருதி இந்த உடல்ல இருக்கக்கூடிய, இங்க இருக்கிற பிரகிருதினா உடம்புன்னு அர்த்தம். இந்த இடத்துல பிரகிருதினா உடம்புன்னு அர்த்தம். உடம்புல இருக்கக்கூடிய அந்த வார்த்தை, ஆமா, என்னது பிரெக்னன்ட் வித் மீனிங், பொருள் செறிவு மிக்கது. அதுக்கு முந்தின ஸ்லோகம் உத்கிராமந்தம், இதுதான் இந்த ஸ்லோகம். இதுதான் நினைச்சேன். உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி புஜ்ஞானம் வா குணான்விதம் விமூடா நானு பஷ்யந்தி பஷ்யந்தி ஞான சக்திஷர. 8வது ஸ்லோகமா இருக்கலாம். உத்கிராமந்தம், இதுல இருந்து வெளியே போகும் போதும் ஸ்திதம் இருக்கும் போதும் மூடர்கள் என்னை பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. 10 பேர் தான் முந்தினது. ஓ, ஸ்ரோத்ரம் சக்ஷு ஸ்பர்ஷனம் ரசனம் கிரகணம் ஏவச்ச அதிஷ்டாய மனசாயம் விஷயான் உற்பத்தி. அது முந்தினது. சரீரம் எதவாப்னோதி எச்சாபி உத்கிராமதீஸ்வரக கிரகித் வைத்தானி செய்யாதி வாயு கந்தான் இவ ஆசையார். வாயு எப்படி கந்தங்களை மனத்தை இழுத்து கொண்டு போகுமோ, அதே மாதிரி இந்த ஜீவனானது இந்த உடம்புல இருக்கக்கூடிய மெய்வாய் கண்மூக்கு செவி முதலான இந்திரியங்களை தன்னை போகும்போது தன்னோடய கூட்டிட்டு போயிடுவான், எடுத்துட்டு போயிடுவான். இந்த உடம்புக்கு சொந்தம் இல்லை, உடம்பை போட்டுட்டு போகும்போது இதெல்லாம் எனக்கு சொந்தமானது அப்படின்னு மூட்டை முடிச்சு சபாவத்தெல்லாம் கட்டி கொண்டு போற மாதிரி மெய்வாய் கண்மூக்கு செவியும் எடுத்துட்டு போயிடுவான் அப்படின்ட்டு அந்த ஸ்லோகம் சொல்லுது. அதெல்லாம் அந்த உதாரணங்கிற இது உயர்நிலையில் நீங்க படிக்கும்போது தெரியும், அது உயிரை கட்டுப்படுத்துறது அப்படின்ட்டு. சில வந்து உதாரணம் தான் என்ன, மூச்சு வெளியே போயிடும், மூச்சு விட்டாச்சு. இந்த உதா என்ன, உங்களுக்கு ஒரு பந்து என்ன ஒண்ணு உண்ட புல், அல்லது பழைய காலத்துல முட்டாய், ஒரு ரப்பர் பேண்ட்ல முட்டாய் கட்டி வச்சிருக்கோம், அதை எப்படி பிள்ளைகள் எப்படி விளையாடும், இந்த ரப்பர் பேண்ட்ல கட்டின முட்டாய் மாதிரி. அது மாதிரி பாலும் உண்டு, அது யோயோ பால்னு சொல்லாம நினைக்கிறேன். இப்படி நான் நம்ம ஊர்ல முட்டாய், அந்த ஊர்ல பந்து, இப்படி மூச்சு விடாம போகாம பார்த்துக்கணும். உச்சியம் போகும்போது இந்த உதாரணம் என்ன பண்ணும் அப்படியே போயிடும். உதாரணம் வந்து உத்கிரமண வாயு, அதாவது உயிரை எடுத்துட்டு போகிறது அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு. அப்ப நம்ம உயிரை போகும்போது அதை எடுத்துட்டு போகுது. சரி, எப்படி சொல்ல வந்தேன், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய காத்து அப்படி போகிறது இல்லை, காய காத்தடைச்ச பையா இருந்தாலும் அப்படி போறது இல்லை. சர்வத்வாரேஷு தேகேஸ்மின் பிரகாச உபஜாயதே. இந்த இடத்துல சர்வத்வாரம் அப்படிங்கிறது 5 துவாரங்களை சொல்லுது. மெய் வாய் கண் மூக்கு செவி, ஊறு ஓசை சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று 5 வகை தெரிவான் கட்டே உலகு அப்படின்னு திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்றாரு. சுவை, ஊறு, ஓசை, நாற்றம், சுவை, ஒளி. முதல்ல 2வது உள்ளது, சுவை, ஒளி, ஊறு, ஓசை,
நாற்றம். இப்படி அஞ்சு விதமான இது, கண்டு கேட்டு உண்டு உற்று உயிர்த்து அறியும் ஐம்புலகம் அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்வாரு கொள்ளுவார். அதனால இந்த அஞ்சு என்ன வேலை பண்ணணும் அந்த சோதை செய்யலை படிச்சா மனசாயிரும், அஞ்சு இதுன்னு இந்த சோதை செய்யலை படிச்சா மனசாயிரும். ஆக மொத்தத்தில் இளநிலையில உங்களுக்கு ஞான நிலையங்கிற பேர்ல பாடப்புக்கிலே இருக்கு, பொது குறிப்புகள்ல இருக்கு. இந்த அஞ்சு துவாரங்கள் வழியாக அஸ்மின் தேகே இந்த உடம்புல, இதுல அஸ்மின் அப்படிங்கிறது ராமே மாதிரி படிப்போம். இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுங்க. இதுல இல்ல அஸ்மின் அப்படிங்கிறது ஏதத் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தைய மாதிரி ஒரு வார்த்தை அதுல அதனுடைய ஏழாவது விபக்தி. சரி, தேகே அப்படின்னா எது மாதிரி, ராம ராமோ ராமாக ராமம் ராமோ ராமான் தேகே ராமே ஏழு ஒன்னு. அப்போ அஸ்மின் தேகே இந்த உடலில் அப்படின்ற அர்த்தம். சர்வத்வாரேஷு எல்லா விதமான ஞானேந்திரியங்கள் மூலமாகவும் பிரகாச உபஜாயதே, பிரகாசம் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், எப்பவுமே நம்ம நாட்டில் ஒளிக்கும் எதுக்கு சம்பந்தம் சொல்லியிருக்கிறேன், நம்ம ஒளிய வந்து என்னதான் கற்பனை பண்றோம், ஏன் விளக்கேத்துறோம், அசதோமா சத்கமய சமசோமா ஜோதிர்கமய, அங்க என்ன அர்த்தம், அஞ்ஞான இருளில் இருந்து ஞான ஜோதிக்கு என்னை வழி நடத்துவாயாக, இருட்டுனா அஞ்ஞானம் ஒளினா ஞானம் அறிவு. இங்க பிரகாச உபஜாயதேனா தத்துவம் பத்தி சொல்லும்போது நான் சொன்னேன் பிரகாசகம் அனாமயம் அந்த இது சொல்லும்போது நான் சொன்னேங்கிறத சொல்லிட்டு இப்ப மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், பிரகாசம்னாலே அறிவு, வெளிச்சம்ங்கிறது நமக்கு அறிவுக்கு அடையாளம். அதனாலதான் பிறந்த நாளுக்கு இந்த மெழுகுவர்த்தியை ஊத்திட்டு தாசமா போ அப்படின்னு சொல்லிட்டு ஊதப்படாது. நம்ம காயத்ரி மந்திரத்துல, காயத்ரி மந்திரத்துல அதனாலதான் தியோயோ ந பிரச்சோதயா, எங்களுடைய அறிவை தூண்டுவாயாக. பாரதியார் என்ன சொல்றாரு, காயத்ரி மந்திரம் தமிழ், செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக அப்படின்னு எழுதுறாரு. அறிவு விளங்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, அதனால ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம விளக்கேற்றுறோம். விளக்கேற்றுறது அப்படிங்கிறது அது ஞான ஜோதி, எப்பவுமே விளக்குங்கிறது நமக்கு ஞான ஜோதி. கடவுள் அப்படிங்கிற அர்த்தமும் அதுல உண்டு. ஏன் ஜோதியும் கடவுளும் ஒண்ணு சொல்றோம் அப்படின்னா, இதுவும் நான் ஏற்கனவே இந்த கிளாஸ்ல பல தடவை சொன்னதுதான், இருந்தாலும் மறந்து போனவங்க திருப்பி சொல்றது எனக்கு எந்த விதமான சங்கடமே கிடையாது. ஞாபகம் இருந்தாலும் திருப்பி சொல்லதான் போறீங்களோ, ஞாபகத்தாலும் என்ன திருப்பி சொல்லலாம் என்ன அப்படின்னா, இப்போ நாங்க காவேரி டியூஷன் இல்லையா போயிட்டு வந்தா, இவ்வளவு பேர் மறந்துட்டுனே, ரேஷ்மா ரேஷ்மிகா, இப்ப ரேஷ்மி அக்கா கூப்பிட்டு நான் வந்து கையில ஒரு டார்ச் கொடுத்து, ரேஷ்மிகா வெளியே சூரியன் இருக்கான்னு பாத்துட்டு வாங்க அப்படின்னு ஒரு டார்ச்சை கொடுத்து அனுப்பிவிட்டா நீங்க என்ன நினைப்பீங்க, வெளியே சன் இருக்கான்னு போய் பிளாஷ்லைட் டார்ச் லைட்டா, அமெரிக்கால பிளாஷ் லைட், நம்ம ஊர்ல டார்ச் லைட், பிளாஷ் லைட் அடிச்சு பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க, டார்ச் லைட் கொடுத்துட்டு வர வேண்டாம், டார்ச் அடிச்சு பிளாஷ் லைட் அடிச்சு பார்க்கணும் சன் இருக்கா அப்படின்னு. வேணுமா இருக்கா இல்லையா தெரியாது, இருக்கு
அப்போ இதுல நம்ம தெரிய வேண்டியது என்னன்னா, எந்த ஒரு பொருள் ஜோதி ஸ்வரூபமா இருக்குதோ அந்த பொருள் இருக்குதா இல்லையான்னு பாக்குறதுக்கு நமக்கு இன்னொரு ஜோதி தேவையில்லை. அதுக்குதான் ஸ்வயம் ஜோதின்னு பேர். இப்போ நீங்க நல்ல பிள்ளைகள், அதனால வீட்டுல உட்காந்து பள்ளிக்கூட படம் படிச்சுட்டே இருக்கீங்க, கரண்ட் போயிடுது. அம்மா கிச்சன்ல இருந்து கேட்டாங்க, மக்கா எங்க இருக்கு மக்கா அப்படின்னு கேட்டாங்க. அதனால நம்ம வந்து பொறுமா கரண்ட் போயிட்டு நான் டார்ச் அடிச்சு இப்ப பாத்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவோமா? அப்படி சொல்லுவோமா? ஆனா அம்மா வந்து மக்கா கரண்ட் போயிட்டுமாக்கா, அது தீப்பெட்டி எடுத்து விளக்க கொடுத்துமாக்கா, போவா இருட்டுல தீப்பெட்டி எங்க இருக்கு விளக்கு எங்க இருக்கு யார் தேடு அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா நல்ல வீடு பெரிய வீடுன்னா தீப்பெட்டி இந்த இடத்துலதான் இருக்கணும், விளக்கு இந்த இடத்துலதான் இருக்கணும், சுடிதார் இந்த இடத்துலதான் இருக்கணும், சுப்பட்டா இந்த இடத்துல இருக்கணும், செருப்பு இந்த இடத்துல தான் இருக்கணும். இப்படி எல்லாமே எல்லாமே வச்ச இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ மதுரானந்த சுவாமியுடைய குரு அம்பானந்த சுவாமி, அவர் வந்து வெள்ளி மலையில அப்போ குளிக்கணும்னா மலைக்கு போனோம், அந்த மலையில ஒரு கிணறு இருக்காங்க தான் போனோம். அங்க நிறைய யாரை கொஞ்சம் பேர் காசை போட்டு, காசு போடுற ஒரு கலாச்சாரத்தை வரைக்கும் நம்மள எல்லாம் காசு போட வச்சிருக்காங்க. நிறைய ஏமாந்த சோழர்கள் இருக்கு காசு போட்டுட்டு வருது, பிறகு நீங்க எல்லாம் போன போது அவங்க அதை ஒட்டி விட்டு எடுத்துருவாங்க. சரி, அது வேற வேற கதை. அந்த கிணத்துல தான் அம்பானந்த சுவாமி குளிக்க போவாரு. அப்ப அவர் போய் அங்க ஒரு இடத்துல சோப்பு வைப்பாராம். அந்த சோப்பு வச்சு 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 கன்னியாகுமரி தேவிக்கு பாதம் எப்படி தெரியும், கொத்தக்கால நின்ன பாதம், அதே மாதிரி அந்த சோப்பு வச்சு அடையாளம் தெரியுமா? சோப்பு வைக்கிறதுல கூட கொஞ்சம் இப்படி இப்படி வைக்கிறது இல்ல, இந்த இடத்துல சோப்பு வச்சு என்னைக்குமே அந்த இடம் தான். அது சாமி சொல்லுவாரா மதுரான சாமி கிட்ட, இருட்டத கூட எடுக்கணும் அப்படி பொருளை வைக்கணும் அப்படின்பாரா. அதனால நம்மகிட்ட அந்த பழக்கம் கிடையாது இல்ல, அதனால அம்மா விளக்கு ஏற்ற சந்தனம் பண்ணணும், இது விளக்க தேடுறது யாரு, தீப்பெட்டி தேடுறது யாரு, விளக்கு தீப்பெட்டின்னா என்ன பண்ணணும், வெளிச்சம் வேணும். ஆனா நம்ம இருக்கமா இல்லையான்னு கேட்டா வெளிச்சம் வேண்டாம். அதனால ஆத்மாவை ஜோதி சொரூபம் சொல்லுவாங்க, நம்மள ஜோதி சொரூபம் சொல்லுவாங்க. ஏன்னா நாம இருக்கிறோம்னு அறியறதுக்கு நமக்கு என்ன தேவையில்லை, ஒரு விளக்கு தேவையில்லை. சரி, இது ஒண்ணு, எது ஜோதியா இருக்கிறோ அதை பார்க்கறதுக்கு விளக்கு தேவையில்லை. எப்படி சூரியன் ஜோதியா இருக்கிறத பாக்குறதுக்கு சாத்தே தேவையில்லையோ, அது மாதிரி நம்மள பாக்குறதுக்கு விளக்கு தேவையில்லாம இருக்கிறாரு, நம்மளும் ஜோதி ஸ்வரூபம் தான். நான் ஆத்மா ஜோதி, நீங்க எல்லாம் ஜோதி சொன்னோம்னா நீங்க உடனே நினைக்க விடாது, நான் 100 1000 வாட்டு பல்பா 50 வாட்டு பல்பான்னு யோசிக்க கூடாது. ஜோதிங்கிறதுக்கு அர்த்தம் தானாக விளங்குவதுன்னு அர்த்தம். விளக்கினை விளக்கும் விளக்கினை விளக்கா, விளக்கினை விளங்கும் விளக்கினை உணரா, திருமந்தத்தை இப்படி பார்க்கறது தேடி கண்டுபிடிச்சிருங்க. அப்புறம் உங்களுக்கு திருமந்த விளக்கு பூஜை மந்திரங்களை கூட அந்த மாதிரி நினைக்கிறேன், மந்திர நினைக்கிறேன் அந்த அர்த்தத்தில். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விசேஷம், நாம இப்ப எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு இதுக்கு காரணம் யாரு? அதுக்கே சூரியன் தான் காரணம். சூரிய வெளிச்சம் இல்லைன்னா நம்ம இப்ப ஒண்ணு இருட்டுக்குள்ள தப்பட வைக்கிறாங்க, முடிஞ்சு முடிஞ்சும் தெரியாது இல்லையா? அப்போ ஒரு விவகாரம் நடக்கணும் அப்படின்னா வெளிச்சம் வேணும், அந்த வெளிச்சத்துக்கு சூரியன் காரணமா இருக்கு. இன்னொரு விதமா சொன்னா எனக்கு உங்க மூஞ்சி மோரக்கட்டை எல்லாம் தெரியுது அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு? சூரிய பகவான் தான். அப்போ ஜோதிக்கு இன்னொரு குணம் என்ன? ஒண்ணு அது ஸ்வயம் ஜோதி, ஸ்வயம் பாதின்னு சொல்லலாம், தானாகவே விளங்குவது. இன்னொன்னு மற்றவற்றை விளக்குவது. அப்படித்தானே இல்லையா? சூரியன் வந்து எல்லாத்தையும் விளங்க வைக்கிறது, தானும் விளங்குது மற்றவற்றையும் விளங்க வைக்கிறது. இந்த ரெண்டு குணமும் கடவுளுக்கு இருக்கு ஆத்மாவுக்கு இருக்குங்கிறதுனால
கடவுளையும் ஜோதியையும் நாம ஒப்பிட்டு வச்சுக்கணும். ஜோதி விளக்கேத்தி பூஜை பண்றோம், திருவிழா பூஜை பண்றோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? விளக்க ஏன் கடவுளா நினைக்கிறோம்? கடவுளுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு குணம், தானாக விளங்குவது, மற்றவற்றை விளக்குவது. ஒரு உபனிஷத் மந்திரம் சொல்லுது, ஒரு கீதை மந்திரமும் இருக்கு. உபனிஷத் மந்திரம் என்ன அப்படின்னா, உபனிஷத் மந்திரம் நத்தத்ர சூரியோ பாதி நச்சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோ யம் அக்னிஹி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வம் இதம் விபாதி. உன்னுடைய ஒளியினால்தான் இதெல்லாம் ஒளிர்கிறது. கற்பூரத்திலிருந்து காட்டிக்கிட்டு பகவான சொல்ற மந்திரம் நத்தத்ர சூரியோ பாதி, சூரியனால ஒன்ன காட்ட முடியாது. சந்திர தாரகம், சந்திரனால ஒன்ன காட்ட முடியாது, நட்சத்திரங்களால ஒன்ன காட்ட முடியாது. நேமா வித்யுதோ பாந்தி, மின்னலால காட்ட முடியாது, அது மின்சார எலக்ட்ரிக் லைட்டாலே ஒண்ணு காட்ட முடியாது. குதோயம் அக்னி, இந்த கேவலம் கற்பூரமா ஒண்ணு காட்ட போகுது? இதுவும் காட்டாதுன்னு எனக்கு தெரியும். ஒன்ன காட்டுறதுக்காக வேண்டி இந்த வளர்க்கப்படுறேன், என் கண்ணுக்கு காட்டுறதுக்காக வேண்டி நான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கேன். அந்த ஸ்லோகத்தை அந்த இல்ல ஸ்லோகம் அது தொடர்ந்து என்ன சொல்லுதுன்னா, நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி, அக்னி நெருப்பும் உன்னை விளக்குவதில்லை. தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம், இதெல்லாம் வெளிச்சமா இருக்கே அதுவே இரவல்லாம். தமேவ பாந்தம், உன்னுடைய வெளிச்சத்தை தான் இரவல் வாங்கி இவ்வாழெல்லாம் வெளிச்சம் காட்டிட்டு இருக்காங்க. சூரியனுக்கு வெளிச்சமா இருக்குன்னா அது உன்னுடைய வெளிச்சத்தினுடைய இது. அக்னி வெளிச்சமா இருக்குன்னா, மின்னல் வெளிச்சமா இருக்குன்னா, சந்திரன் வெளிச்சமா இருக்குன்னா, நட்சத்திரங்கள் வெளிச்சமா இருக்குன்னா, எல்லாமே உன்னுடைய இரவல் வெளிச்சம் தான். அமேவ பாந்தம் அனுபாதி சர்வம், எப்படி சந்திரனானது சூரிய ஒளி பட்டு பிரதிபலிச்சு வெளிச்சம் மாதிரி தெரியுதோ, அது மாதிரி கடவுளுடைய ஒளிதான் சந்திர சூரியர்கள் எல்லாம் ஒளிர வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சசிய பாசா சர்வம் இதம் விபாதி. சசிய பாசா, உன்னுடைய ஒளியினாலே சர்வம் இதம் விபாதி, இது எல்லாமே ஒளிர்கின்றன. அதுக்கு முந்தின வரி என்னன்னா, தமேவ பாந்தம் அனுபாதி, உன்னுடைய ஒளியை இரவல் வாங்கி இதெல்லாம் ஒளிருது, உன்னால் தான் இவை எல்லாம் ஒளிருது அப்படின்ற அந்த ஸ்லோகம். இதே மாதிரி கீதையில பதினஞ்சாவது அத்தியாயத்துல ஒரு ஏழு ஆறு ஏழு எட்டு ஆறுக்கு முன்னாடியா இருக்கலாம், ஆறா கூட இருக்கலாம். நாசையே சூரிய நசாங்கோ ந பாவக யத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. நதத் பாசயதே சூரிய, அதை சூரியன் விளக்குவதில்லை. அங்க வரிய மாத்தி போட்டிருக்காங்க, நான் வந்து நேரா சொல்றேன். நதத் பாசயதே சூரிய, சூரியன் அதை விளக்குவதில்லை. சசாங்கோ, சசாங்கன்னா சந்திரன், சசாங்கோ ந பாவக, அக்னியும் விளக்குவதில்லை. எதை அடைந்தவர்கள் திரும்பி வருது இல்லை, அது உன்னுடைய பரமபதம் அப்படின்ட்டு வருது. பயந்த அத்தியாயத்துல நிறைய பாட்டு சொல்லிடுவோம் போல இருக்கு, கிட்டத்தட்ட ஏழு எட்டு பாட்டு சொல்லி அப்போ நமக்கு வந்து சூரியன் இதெல்லாம் விளங்க வைக்கிறதுனால, விளக்குறதுனால, விளங்குறதுனால. தமிழ்ல சுருக்கம் இல்லையா, ஒண்ணு வந்து காசல் இங்கிலீஷ் சொல்லுவாங்க, அதாவது நான் படிக்கிறேன். நல்ல பிள்ளைகளா இருந்தா சாரா படிப்பாங்க, அப்ப அவங்க என்ன சொல்லலாம், நான் படிக்கிறேன். மற்ற பிள்ளைகள்லாம் அம்மா அப்பா படி படின்னு சொல்லணும், நான் படிக்க வைக்கப்பட்டேன். அது மார்க் எடுத்த கடி என்ன, எங்க அம்மா அப்பா தான் என்ன காலையிலே எனக்கு பூஸ்ட் எல்லாம் போட்டு படிக்க வச்சாரு. இதுக்கு தமிழ்ல ஏவல் வினை, நம்மளா செய்த வினை, இன்னொரு ஆள் நம்மளை செய்ய வச்சா
ஏவல்கிறேன். இங்கிலீஷ்ல அதுக்கு காசல்னு பேர். அப்போ நமக்கு கீதையில நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கம் காதி கிம் காதயதி அப்படின்னு ஒரு இரண்டாவது அத்தியாயத்துல ஒரு பாடல், யாரை கொள்வான் யாரை கொள்வான் யாரை கொல்விப்பான், நான் இதே விஷயம் சொல்லியிருக்கிறேன். கிம் காதி கிம் காதயதி, அவன் யாரை கொள்வான் யாரை கொல்விப்பான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அதே இரண்டாவது அத்தியாயத்துல இந்த 18வது ஸ்லோகத்தை ஒட்டி எங்கேயாவது வரும், அதுல என்ன வரும் அப்படின்னா, அது கடோபநிஷத் மந்திரமும் கூட ஹந்தா சேத் மன்யதே ஹந்தும் ஹதச்சேத் மன்யதே ஹதம் உபௌ தௌ ந விஜானீத நாயம் ஹந்தி ந ஹன்யதே நாயம் ஹந்தி ந ஹன்யதே. அந்த இடத்துல வித்தியாசம், அந்த இடத்துல எப்படின்னா நேரடி வினை அயல் வினை, நாயம் ஹந்தி அவன் கொல்வதில்லை, ந ஹன்யதே இன்னொருவனாலும் கொல்லப்படுவதும் இல்லை, அங்க வந்து நேர் அந்த வினையை அவனே செய்யறானா இன்னொருத்தனால செய்யப்படுதாங்கிறது. கம் காதையதி ஹந்தி கம்ல என்ன அப்படின்னா, அவன் செய்கிறானா இன்னொருவர ஏவப்பட்டு செய்கிறானா. ஏழு வருஷமா இந்த பாடம் எடுக்கிறதுக்கு நீங்க எல்லாம் மரப்படமா விரல் இங்கிலீஷ்ல வச்சிருக்கணும் எல்லாத்தையும். இங்கிலீஷ்ல சொன்னா ஃபிங்கர் டிப்ஸ், தமிழ்ல சொன்னா தமிழ்ல சொன்னா நுனி நாக்கல, அல்லது சம்ஸ்கிருதம்னா கண்டஸ்தம் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ பிரகாசம்ங்கிறதுல இருந்து எங்கெல்லாமோ போயிருக்கோம். பிரகாசம்னா ஒளி, ஒளிங்கிறது அறிவை குறிக்கிறது, ஞான ஒளி. அதனால ஐந்து துவாரங்கள் வழியாக பிரகாசம் உற்பத்தி ஆகுது, அறிவு பிரகாசம் வெளிச்சம் வருது அப்படின்னா அறிவு உற்பத்தி ஆகுது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். உபஜாயதே ஞானம், எப்படி ஞானம் வருதோ, எதா எதானா என்ன அர்த்தம், எப்பொழுது எப்பொழுது இந்த ஐந்து இந்திரியங்களும் அறிவை கொடுக்குதோ ஞானத்தை கொடுக்குதோ அப்பொழுது ததா வித்யா விவருத்தம் சத்துவம், சத்துவம் சத்துவம் மேலோங்கி இருக்கிறது என்று வித்யா தெரிந்து கொள். ததா அப்பொழுது வித்யா தெரிந்து கொள், சத்துவம் விவருத்தம் இதி, சத்துவம் எழுந்திருக்கிறது மேலெழுந்திருக்கிறது புரிந்து கொள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது லோபக, லோபகன பேரக்கு பிரவருத்தி, ஆசை எப்ப பேராசை ஆகும், அது எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கும் போது பேராசைன்னு சொல்லுவோம். மற்றபடி ஆசைக்கும் பேராசைக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. பெரிய பொருளுக்கு ஆசைப்பட்டா பேராசை, கடுகுக்கு ஆசைப்பட்டா சின்ன ஆசை, அப்படி ஒன்றும் கிடையாது. ஆசை அது வந்து அதர்ம வழியிலும் அடைஞ்சே தீருவேன், என்ன விலை கொடுத்தாலும் அடைஞ்சே தீருவேன், எப்படியாவது அடைஞ்சே தீருவேன், வெட்டியாவது கொன்னாவது மிரட்டியாவது. நமக்கு கல்யாணத்துல வந்து 8 வகை இருக்கு, சமய வகுப்புல வருதான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. தமிழர்கள் எல்லாம் அதுல வந்து 5வது உள்ளதுதான் ஆக ஓகன்னு சொல்லுவாங்க. ஆனா வரிசக்கிரமம் பாத்தீங்கன்னா அது வந்து ஆர்ஷம் பிராமம் பிராஜாபத்தியம் அப்படின்னு வரும், அப்புறம் கந்தர்வம் பைசாசம் ராட்சசம் இப்படி போகும் முடியும். பைசாச்ச சாட்சத்துல முடியும் நினைக்கிறேன். அப்போ அதுல பாத்தீங்க அப்படின்னா நாம வந்து எவ்வளவு அதாவது வீட்டு ஒப்புதலோட அப்பா அம்மா ஒப்புதலோட முறைப்படி குடும்பங்கள் பேசி கல்யாணம் பண்றது முதல் நாள், அந்த நாளைனா வட இந்திய மரபுல அந்த நாளைனா அங்கீகரிப்பாங்க, தமிழ் மரபுல அந்த ஓடுகாலையும் அங்கீகரிப்பாங்க, கந்தர்வம் பேர் இருக்கு. அதுக்கு பிறகு பிசாச்சம் ராட்சசம் இன்னும் பைசாச்சம்
பிசாசுல இருந்து வர்றதும் அந்த பைசாச்சம்ங்கிறது இந்த மாதிரி இருக்கு. இது எப்படி அப்படின்னா, ஒருவன் அந்த ஒரு திருமணம் அப்படின்னா அந்த பெண்ணும் ஆணும் மனம் ஒப்பி செய்யக்கூடியது. ஒண்ணுல இருந்து ஆரம்பிச்சு முதல்ல இருந்து அப்படிதான். இந்த பொண்ணுக்கு மனசை பத்தி தெரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்கிறது அக்கறையும் இல்லாம நான் அவ்வளவு திரும்பியாச்சு பண்ணித்தானோ அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த கோஷ்டிகள் தான் இந்த பிசாசு ராட்சசன் இந்த லிஸ்ட்ல போட்டிருக்கிறது. அதனால இதெல்லாம் அந்த கோஷ்டிகள் நமக்கு இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாம் பெரும்போது பிசாசுகளும் ராட்சசர்களும் தான். நம்ம தான் தப்பாட்டு தப்பாட்டு அவர் நம்ம நினைச்சிருக்கிறோம் இது காந்தர்வம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நமக்கு கொஞ்சம் விவரம் உங்களுக்கு கொஞ்சம் கம்மி தானே, அதனால நம்ம தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு ஒப்புதல் வேணும், அதாவது மணமகன் மணமகள் ரெண்டு பேருக்கு வேணும். குடும்பத்தும் பார்த்து செய்தா முதல் நாள் குடும்பம் பார்க்காம வந்து குடும்பம் பார்க்காம பண்றது. ஆனா இப்படி ஒரு விளக்கம் அதுக்கு இருக்கு. அப்படி மனசு ஒருமிச்சவங்க அப்புறம் அப்பா அம்மாட்ட போய் சொல்லி பண்றதுன்னு ஒரு விளக்கமும் ஒரு புத்தகத்துல படிச்சேன். தமிழ்நாட்டில் இறங்காத ஒத்துக்க மாட்டாங்க. வட இந்திய புத்தகங்கள் அப்படி ஒரு விளக்கம் இருக்கு. மனசு தூக்கிட்டு வருவாங்க. ஆனா அது வந்து அவர் அவருக்கும் சுயம்பரம் நடக்குது. சுயம்பரத்துல வந்து அவங்க தேர்ந்தெடுக்கணும், அந்த அவங்க தேர்ந்தெடுக்கணும் சுயம்பரம். அதுக்காக நோக்கம் அந்த பொண்ணை தேர்ந்தெடுக்கிறது. ஆமா ஆமா, அது ருக்மிணி ஏன் கிருஷ்ணன் தூக்கிட்டு வருவார் அது கொஞ்சம் அந்த கேட்டக்கில் வரும். பிருத்திவிராஜ் சவுகான் சம்யுக்தே தூக்கிட்டு போவான், அதுவும் அந்த லிஸ்ட்ல வரும். அது வந்து ஆரிஷம் ராமம் கந்தர்வம் ராமம் பிராஜாபத்தியம் ஆரிஷம் கந்தர்வம் பைசாச்சம் ராட்சசம் இடையில இதை ஒண்ணு வேணாம். மூணு மூணோ நாள விடுபடுது. சரி சரி, எது சொல்ல வந்தேன் அப்படின்னா லோபக பேராசை. நம்ம ஆசாமிகள் எல்லாம் இந்த பேராசனையினால தர்மத்தை மீறி நடக்கிறாங்க. நாம கல்யாணம் பண்ண போற பொண்ணுடைய மனநிலையை தெரிஞ்சுக்கணுங்கிற எந்த விதமான இதுவும் இல்லாம நடந்த ஒரு சம்பவம் அண்மையில. உங்க காலேஜ் கதையை கேள்விப்பட்டீங்களா? விசாரிச்சீங்களா? பாட்டு ஒரு ஸ்கூல்ல ஒரு ஒன்பதாம் கிளாஸ் பையன்மார் ரெண்டு பேர், ஒருத்தர் ஒரு பயங்கர சண்டையா அடிச்சு செத்து போறாங்கன்னு தான் நினைத்தாங்களா. அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு பிரிச்சு விட்டாங்களாம். விஷயம் என்னன்னா ஒரு பொண்ணு ரெண்டு பேருக்கும் ஒட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கு. அதில் உனக்கா எனக்கா சண்டை போட்டிருக்காங்க. படிக்கிறது என்னது ஒன்பதாம் கிளாஸ். ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்க உங்களுடைய கவனம் படிப்பை விட்டு வேற எதையாவது போச்சதுன்னா நீங்க படிப்பை சாதிக்க மாட்டீங்க. எப்ப நீங்க படிப்புல சாதிக்கலையோ உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை வந்து கெட்டு போகும். அதனால புத்திசாலிகள் என்னன்னா ஒரு 24-25 வரைக்கும் அரசியல் வேற எந்த பக்கம் தலையை திருப்பவே கூடாது. படிப்புல மட்டும் கவனம் இருக்கணும். ஸ்டேட் ஃபஸ்ட்டு
இன்டர்நேஷனல் ஃபஸ்ட் எல்லாம் எடுக்க முடிஞ்சு எடுத்துக்கணும், எத்தனை எடுக்க முடியுமோ எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு படிப்பு முடிஞ்ச பிறகு மற்ற விஷயங்களை பற்றி கவலைப்படும், அதுதான் புத்திசாலித்தனம். சரி, லோபக பேராசை. பேராசைன்னு வரும்போது ஆசை பிரச்சனை இல்லை, பேராசைன்னு வரும்போது தவறான வழிகளையும் நாம் அதை அடைய முயற்சி பண்ணுவோம், அதர்மமாக முயற்சி பண்ணுவோம், அநியாயமாக முயற்சி பண்ணுவோம், அதான் பேராசை லோபக. பிரவருத்தி எப்ப பேராசை வந்துட்டோ அப்பவே பிரவருத்தி வந்துடும். அது வந்து கிரம பிரவருத்தி இல்ல, அக்கிரம பிரவருத்தி. கிரமம் தான் முறையா, அக்கிரமம் தான் முறை இல்லாம. ஆக்கிரமம் அக்கிரமம், நம்ம சாதாரணமா அக்கிரமம் சொல்லுவோம், இந்த பிள்ளைகள இருந்து அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. அக்கிரமம்னா சாதாரணமா கிளாஸ்ல வாத்தியாரை பார்த்து உட்காந்து கேட்டு உட்கார்ந்து இருக்கணும், அப்படி இல்லாம அந்த கிரமத்துக்கு மாறா உட்கார்ந்து இருக்கிறத அக்கிரமம். அப்போ பிரவருத்தி அக்கிரம பிரவருத்தி. ஆரம்ப ஆரம்பகனா ஒரு செயலை தொடங்குறது. எப்போ நமக்கு ஆசை வந்துட்டதோ உடனே நாம அப்படி செய்தலாமா இப்படி செல்லாமல் நம்ம முடிஞ்ச எல்லா வழியும் முயற்சி பண்ணுவோம், அதான் ஆரம்பக செயல் செய்கிறது. கர்மனாம் அசமக, அப்புறம் கர்மத்தினுடைய பெருக்கம். கர்மத்தினுடைய பெருக்கம்னா என்னது, ஒரு பிளான் போடுவோம், அந்த பிளான் சரியா நடக்கும் நடக்க சந்தேகம் வந்துடும், அடுத்து இன்னொரு பிளான், அதை விட்டுறதுக்கு இன்னொரு பிளான், இப்படி கிளை அடிச்சு கப்பும் கவரமா கிளை அடிச்சு போயிட்டே இருக்கும். கர்மனாம் அசமக, இதை நம்ம ரெண்டாவது அத்தியாயத்துல பார்த்தோம், விவசாய ஆத்மிகா புத்தி ஏகே குருநந்தன அப்படின்னு படிச்சோம். பகுஷாக்காகி அனந்தாச்ச புத்தையோ அவ்வசாயினா, ஒரு 41 நினைக்கிறேன், 42 அதுல பாத்தீங்கன்னா எவனுக்கு நிச்சய புத்தி இல்லையோ தான் என்ன செய்யணுங்கிற தெளிவு இல்லையோ. இப்ப 10th படிச்சிட்டோம், 10th படிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணணும், சிஏ படிக்கணும் நமக்கு தெளிவு இருந்துன்னு வச்சுக்கோங்க, நம்ம உடனே காமல்சா அக்கௌண்டன்சியா அக்கௌண்டன்சியை போயிட்டுருவோம். நமக்கு படிச்சாச்சு மார்க் எடுத்தாச்சு என்ன பண்ணணும்னு லெக்கல் லெவல் இல்லைன்னா, மேக்ஸ் எடுப்போமா, பிசிக்ஸ் எடுப்போமா, சயின்ஸ் எடுப்போமா, கம்ப்யூட்டர் எடுப்போமா, ஹிஸ்டரி எடுப்போமா. எவனுக்கு லட்சியம் இல்லையோ அவனுக்கு குழப்பம் ஜாஸ்தி. பகுஷாக்காஹா, பலவிதமான கிளை. அனந்தாச்ச, அதுலயும் எடுப்போம் நமக்கு மேக்ஸ் முதல்ல எது எடுக்கலையும் குழப்பம். அது அடுத்தது இந்து வித்யாலயால போலாமா, அல்லது ஸ்ரீராம்ல போலாமா, அல்லது என்னங்கன்னு அல்போன்சால போலாமா, ஆதர்ஷ்ல போலாமா, அதே மாதிரி ஹிந்து காலேஜ்ல போலாமா, ஐயப்பா காலேஜ்ல போலாமா. பகுஷாக்கா ஹி அனந்தாச்ச, எந்த குரூப் எடுக்கிறதுக்கு குழப்பம், அந்த குரூப் எந்த காலேஜ்ல எடுக்கிறீங்க குழப்பம். இப்படி குழப்பமோ குழப்பம், பகுஷாக்கா ஹி அனந்தாச்ச. இதே மாதிரி இப்படி இருந்தா என்ன ஆகும், கர்மனாம் அசமக, செயல்கள் வந்து பருகி பெருகிடும். லெக்கு லெவல் இல்லாம என்னையோ செய்வான், என்ன செய்யும் ஏன் செய்யும் அப்படிங்கறதே அவனுக்கு தெரியாது. அடுத்தது ஸ்பிருகா. ஸ்பிருகா அப்படின்னா பற்றுதல், ஒரு ஈர்ப்பு, ஒட்டுதல். அந்த அவனால அந்த செயலை விட்டு வெளியே வர முடியாது. சரி, ஒரு செயலை செய்துட்டு இருக்கிறோம், பலன் வரல, நிம்மதி வரல, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், கல்யாணம் பண்ணியாச்சு, விட்ட பார்த்தாச்சு, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், அதை பார்த்தாச்சு, பார்த்த போற நம்ம கல்யாணம் அடுத்தவங்க கல்யாணம் பண்ணி பார்த்தாச்சு, நம்ம கல்யாணம் பண்ணாம இருக்கணும்னு தோணுமா, தோணாது. பற்றுதல் ஸ்பிருகா, திருப்பி 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 அதுக்குள்ளேயே உழந்துகிட்டே இருப்பான். இந்த தடவை செய்தான் தப்பாயி போச்சு, இவரோட அடுத்த தடவை சரியாயிருந்தா இந்த லாட்டரி எடுக்கும் மாதிரி, லாட்டரி எடுக்க ஆசாமி ஸ்பிருகாக்கு பெஸ்ட் ஆட்டம், வேற எதுவுமே ஓட்டு வராது. லாட்டரி எடுக்க ஆசாமிலாம் கரெக்டாக எடுப்பான், லாட்டரி அடிக்காது, அடுத்து லாட்டரி எடுப்பான், அடிக்காது. வாழ்நாள் முழுக்க லாட்டரி எடுத்துட்டே இருப்பான், லாட்டரி எடுத்து லாட்டரி எடுத்து லாட்டரி அடிச்சுவான், அவன் லாட்டரி அடிப்பான், அவனுக்கு லாட்டரி அடிக்காது, அவன் லாட்டரி அடிப்பான். ஒரு காரியம் செய்யறோம், பலன் வரல, விட்டு தொலைப்போம், சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, விட்டு தொலைப்போம், வரவே வராது. அடுத்த அடிச்சுக்கணும், அடுத்த அடிச்சுக்கணும். இது வந்து உங்களுக்கு புரிய வைக்கானே, இப்படி நம்ம வாழ்க்கையில எத்தனையோ முயற்சிய நாம வீணா செய்திருக்கிறோம். ஒரு நப்பாசை, அடுத்த அளவு கிடைச்சிடாதா, அடுத்த அளவு சரியாயிருக்காதா, இப்படி ஒரு நப்பாசையில சில வெளிநாட்டுல எல்லாம் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு இவன் ஒருவேளை சரியா இருப்பான், இவன் ஒருவேளை சரியா இருப்பான், நல்லா உங்களுக்கு அப்படி ஆள் மாத்திக்கிட்டே தான் இருக்கணும், ஒன்றும் சரியா இருக்காது. எனக்கு போலா இருங்க, விடாம முயற்சி பண்றது நம்ம தப்பு சொல்லல,
ஆமா அதுல தெளிவு அந்த தெளிவால சத்துவத்துக்கு அதெல்லாம் இருக்கும் அதனால மல்லே சொல்லிட்டேன் சத்துவத்துல காரியம் செய்யறதுக்கு நம்ம இங்க பேசவே இல்லை பேராசையினால அநியாயமா பண்ற காரியங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இதெல்லாம் எப்படி யாருக்கு ரஜசி ஏதானி ஜாயந்தே ரஜஸ் உள்ளதுதான் இந்த பலர் எல்லாம் விவருத்தே பரதர்ஷப ரஜஸ் அதிகமாகும் போது இதெல்லாம் வரும் அப்படின்ட்டு இதுவரையிலும் போன வகுப்புல பார்த்தோம் அந்த போன வகுப்புல இந்த மாதிரி பார்க்கல வேற ஸ்டைல பார்த்தோம் என்னால வந்து ஒரு ஸ்லோகத்தை ஒரே மாதிரி எனக்கு தெரியாது நான் ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு எனக்கு எப்படி தோணும் அப்படிதான் எடுப்பேன் சரியாயிருச்சா கை சரியாயிருச்சான்னு